சிவப்பு ஓ முகத்தில் என்னம்மா, நிழலப் போல நிழலப் போல உறவாடு, என் நினப்பு போல நனப்பம் போல மனசோடு அடியாரி ராரி ராரி ராரி. கோபம் என்ன கொஞ்சி பேசு கண்ணம்மா, லக்ஷ்மி வணக்கம். நான் சிவா பேசுறேன். ஒரு குட் நியூஸ், நம்ம கமலிக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா, அடுத்த வாரம் ஊட்டியில. காலையில தான் நேயம் எடுத்துக்கிட்டு அந்த மேட்டர் சொன்னேன். அவங்க நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்தே கல்யாணத்துக்கு போயிடலாம்னு சொன்னாங்க. ஆ, இப்போ இங்கிருந்து நேராக கிளம்பி பெசநகர் போறேன். அங்க வந்து ஆட்டோ ஸ்டாண்ட்ல பண்ணிருப்பாப்ல, பண்ணிட்டு இந்த மேட்டரை கன்வே பண்ணிட்டு சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு உங்களை சந்திக்கட்டுமா? ஓகே, தேங்க்யூ. ₹1 கூட தண்ணி கிடைக்கும். நீங்க 1 ரூபாய்க்கு என் பாக்கெட்ல தண்ணி ஊத்துறீங்களே, நியாயமாண்ணே? ஏய் போடா டேய் போடா, குடுங்க அண்ணே. வந்துட்டானுங்க. அப்பா 1 ரூபாய்க்கு கோல்ட் ஃப்ளே கிங் சைஸ் கொடு. அண்ணா முதல்ல கொஞ்சம் தண்ணி கொடுங்க, தாகமா இருக்கு. ஏய் நீ அடி வாங்க போற. உன் பிரச்சனை என்னப்பா? குடிக்க தண்ணி கேட்டா
பாக்கெட்ல தரங்கறாரு. பாக்கெட்ல தண்ணி ஊத்துனா ஒழியிடும் இல்லையா? அதான் கொஞ்சம் கிளாஸ்ல குடுக்க சொல்லுங்கண்ணா. உனக்கு எந்த ஊரு? கிராமம். இங்க எதுக்கா வந்த? தாகம் எடுத்துச்சு, தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். கிராமத்துல இருந்து மெட்ராஸுக்கு தண்ணி குடிக்கதான் வந்தியா? இல்லண்ணா, வேலை தேடி வந்தேன். எது வரைக்கும் படிச்சிருக்க? பிளஸ் டூ. ஒரு டாக்டர் வேலை காலியா இருக்கு. சரியா, பிளஸ் டூ வரைக்கும் தானே படிச்சிருக்கேன், டாக்டர் வேலையா? எட்டாம் கிளாஸ் படிச்சாலே சிட்டியில டாக்டர் வேலை பாக்கலாம்ப்பா. போலீஸுக்கு தெரியாம கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கணும், முடியுமா? போலீஸ்னா வேணாம், வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, நான் செய்றேண்ணா. உனக்கு சைக்கிள் ஓட தெரியுமா? ஆ, கிராமத்தில் பந்தயத்தில் ஓட்டியிருக்கேண்ணே. டபுள் சடிப்பியா? ட்ரிப்பிள் சடிப்பண்ண. ஆ ஆ, உனக்கு வேலை கிடைச்சாச்சு. என்ன வேலைண்ணே? நீ சைக்கிளுக்கு டிரைவர். ஆ, சைக்கிளுக்கு? ஏய், மூணு நேரம் சோறு போடுவேன், பாத்ரூம் பிரச்சனையெல்லாம் கார்பரேஷன் கக்கூசில் வச்சுக்கணும், தங்குறது தூங்குறதெல்லாம் லைட் ஹவுஸில் வச்சுக்கணும். ஓகேயா? என்ன சரிங்க, யோசிச்சா ஒத்துக்குவியா? சிட்டியில் இப்படி யோசிச்சா பெரிய பிரச்சனை ஆயிருப்பா. வா, டியூட்டில ஜாயின் பண்ண. கமான், சரி, டேக் தி வெஹிக்கிள். என்னங்கண்ணா? கடையை ஒழுங்கா பாத்துக்க, கடன் கடன் கொடுக்காத. ஆ, சரி, என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்த, என்ன பாத்த? அண்ணா, நான் வாழ்க்கையில உயரணும்ண்ணே. நீங்க தான் பெரிய மனசு பண்ணி எனக்கு உதவணும். வாழ்க்கையில உயரணும். ஒரு எம்ஜிஆர் ரேஞ்சுக்கு ஒண்ணு உயர்த்தினா போதுமா? அதெல்லாம் பேராசண்ணே, அதுல கால்வாசி போதும். அதெல்லாம் என்னால முடியாது, தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமா மனசு வச்சா தான் முடியும். அது சரி, உந்தல எடுத்து எழுதுற நான் இல்லையே. நான் வேணா அந்த நிக்கிற கப்பல உன் பேரு கரையை முடிச்சு தரட்டுமா? இதனாலதான் தமிழ உருப்படுறது இல்ல. எதனால? கை கட்டுறியே, கையெடு கையெடு. அண்ணா, சுத்தி பார்க்க எங்கேயாவது கூட்டிட்டு போங்க. வா, எங்க கூட்டு போகணுங்கிற? ரொம்ப நாள சினிமா ஷூட்டிங் பாக்கணும்னு ஆசை. நான் ஷூட்டிங் தானே, சிக்கில நமக்குள்ள ஷூட்டிங்கா? வா, அசத்திடுறேன். அடியான
பாக்குறவ யாரும் இல்ல. கோழி குஞ்சு குட்டி போட கோயிலுக்கு நம்பிக்கிட்டேன். முட்டாளா இருக்கேடி மானே, அடி ஒட்டாதே என் வாழ்க்கை தானே. ரொம்ப முட்டாளா இருக்கேடி மானே, அடி ஒட்டாதே என் வாழ்க்கை தானே. ஒட்டை கத்த கண்டையினா ஓடி பர அம்பளனி, செத்து போன பாம்ப பார்த்தே சத்தம் போட்ட வீரனும் சொன்ன பர்சபுடி காலையில டியூட்டிக்கு வந்துடுற முதலாளி, காலையில் பார்ப்போம். என்னண்ணா வெளியில் உட்காந்துருக்கீங்க? உள்ள உட்கார முடியல தம்பி, அதுதான். நீங்க உட்காரலாம், நான் உள்ள போய் தானே ஆகணும். குட் நைட். பேசிட்டு சீக்கிரமா வந்துருங்க.
ஏன்பா என் அமைதியை கெடுக்குறீங்க? ஏப்பா, ஒரு புருஷ முண்டாட்டி ராத்திரியில சத்தம் போட்டு பேசுறது பிடிக்கலனா பக்கத்து வீட்டுக்கார வேணா டேப் ரெக்கார்டர் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி இன்சல்ட் பண்ணலாம். ஆனா ஒரு புள்ள பண்ணக்கூடாது. ஏப்பா உங்க அம்மா இப்படி இன்சல்ட் பண்ற? நான் ஒன்னும் இன்சல்ட் பண்ணலப்பா, பாட்டு கேட்கணும் தோணுச்சு, அங்க சத்தம் அதிகமா இருந்தது, அதனால எங்க சத்தம் அதிகமாச்சு. அதத்தான் உங்க அம்மா இன்சல்ட் இருக்கா? இதுல என்னப்பா இன்சல்ட்? எனக்கு புரியலையே. நீ பண்றது அப்படிதான் பாருக்கே. பாரு, என்னால புரிஞ்சுக்கவே முடியாது. முதல்ல இதை ஆப்பட பண்ணு. நான் தெரியாம தான் கேக்குறேன், இந்த வீட்டுல என்ன இல்ல, ஏன் இப்படி வெளியில சுத்துற, உனக்கு என்னதான் வேணும்? தெரியலப்பா, ப்ராமிஸ் எனக்கு என்ன வேணும் தெரியல. நானே கண்டவனும் வெளில சுத்துறேன்னா, கிளப்புக்கு போறேன்னா, ரேஸுக்கு போறேன்னா, எனக்கு அதெல்லாம் வேணாம் முடிவு பண்ணிட்டேன். ஆனா எனக்கு என்ன வேணும்னு தெரியல. நான் உங்க பணத்தை எப்படி செல்லப்படுறது கூட தெரியலப்பா. அதை தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கிறதான் உங்க அம்மாவோட கவலை. அதான் எனக்கு தெரியலையாப்பா. இப்போ உடனே வெளியில விட்டீங்கன்னா இங்கேயா வேலை பார்த்து மாசம் 4-5 அளவு சம்பாதிப்பேன், நிம்மதியா தூங்குவேன். ஆனா உங்களுக்கு கௌரவ குறைச்சல் ஃபீல் பண்ணுவீங்க. வாய முற, இப்ப என்ன கௌரவத்தை காப்பாத்துற மாதிரி பெருசா பேசிட்டு இருக்க? ஏன்ப்பா, என்ன உங்க கௌரவத்தை குறைச்சு? முதல்ல இந்த ஆனந்த உரைச்சு வெளியில் தோர்த்துனாதான் நீ திருந்துவ. அப்பா அவன் மேல எந்த தப்பு இல்ல. இந்த வீட்டுல எத்தனை கார் இருக்கு? எல்லாத்தையும் விட்டு ஏன பைத்திய மாதிரி சைக்கிள் சுத்திட்டு இருக்க? அப்பா நான் தினம் கார்ல தான் போறேன். இங்க இருந்து போகும்போது கார்ல தான் போறேன். ஆனா அதை எங்கேயும் நிறுத்திட்டு சைக்கிள் சுத்துறேன் எனக்கு தெரியாதா? டெய்லி சாப்பிடறியா என்னடா? பாண்டி பஜார், கைந்தி பவன். ஆமா, பாண்டி பஜார்ல 30 கோடி ரூபாய் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்காக கடைக்கால் பூஜை நடத்தினேன். நீ அதே பாண்டி பஜார்ல கையேந்தி பவன் உட்காந்து பிச்சைக்கார மாதிரி கையில வாங்கி சாப்பிட்டு இருக்க. வெக்கமா இல்ல உனக்கு? பிடிக்குது சாப்பிடுறேன். ஏதோ இட்லியா அங்க சாப்பிடுறதுப்பா. வாய முற, உன் பிராக்ஸ் என்ன ஜாதிடா? எதுக்குப்பா? அது என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அதுக்கு போய் புளிச்ச மாவுல சுடுற இட்லி வாங்கி வந்து கொடுத்து அது இப்ப ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட மாட்டேங்குது. கேட்டா நீ என் கௌரவத்தை காப்பாத்துறேன். டேய், நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ்ல என்ன பேசுறா தெரியுமா? என்னப்பா பேசுறா? முதலாளி பயங்கரமான கஞ்சன் இருக்கிறது, ஒரே பைய, அவனுக்கு செலவு பணம் தர மாட்டோம் போல இருக்கு. பாவம் சைக்கிள்ல வந்து கையேந்தி போகல இட்லி வாங்கி சாப்பிடறான்னு பேசுறான். இதான் கௌரவத்தை காப்பாத்துற லட்சணமா? வேணா ஒண்ணு பண்ணுங்க, அவங்களுக்கு கிரெடிட் கார்டு வாங்கி கொடுத்து ஹோட்டல்ல சாப்பிட சொல்லுங்க, பேச மாட்டாங்க. விஸ்வா லொள்ளு பேசாத, அப்புறம் எனக்கு கெட்ட கோபம் வரும். சரிப்பா, இப்ப நான் என்ன பண்ணணும்? என் கௌரவத்தை காப்பாத்துற மாதிரி நடந்துக்கப்பா. ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டு உங்க கௌரவத்தை காப்பாத்தலாம். நிச்சயமா. சரிப்பா, நாளைக்கே காப்பாத்துறேன். தேங்க் யூ, குட் நைட். ஹலோ அப்பா, நான் விஷ்வா பேசுறேன். சாரிப்பா, நைட் ரொம்ப கோவத்துல உன்னை கண்ணபண்ணான்னு திட்டேன், மன்னிச்சுக்கப்பா. நான் காலையில இருந்துச்சு ஒரு ஃபீலிங்ல உன்னை தேடிட்டு இருந்தேன். அம்மா காலையில எங்க போன? நான் ஏர்லி மார்னிங் ஃபிளைட் பிடிச்சி டெல்லி வந்துட்டேன்ப்பா. இப்ப நான் டெல்லி ஏர்போர்ட்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். எங்க? டெல்லி, டெல்லியில இருந்துப்பா. எதுக்கு போன நீ? அப்பா நேத்து ராத்திரி நீங்க தானே சொன்னீங்க உங்க மரியாதை காப்பாற்ற சொல்லி. தமிழ்நாடோட தலைநகரத்துல ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் சாப்பிட்டு உங்க மரியாதை காப்பாத்துறத விட இந்தியாவோட தலைநகரத்துல ஒரு செவன் ஸ்டார் ஹோட்டல் சாப்பிட்டா இன்னும் அதிகமா உங்க மரியாதை காப்பாத்தலாம். டெல்லி வந்திருக்கப்பா. அப்பா நான் காரை ஏர்போர்ட்ல விட்டு வந்துட்டேன், ஆனந்தும் டெல்லி கூட்டி வந்துட்டேன், யாராவது அனுப்பி காரை எடுத்துக்கோங்க. ஆமா, நீ காரை கொண்டு போய் நிறுத்திட்டு போயிரு. நான் ஏர்போர்ட் மேனேஜர்கிட்ட போய் என் பையன் மரியாதை காப்பாத்துக்கா டெல்லி போயிருக்கான் அப்படின்னு சொல்லி என் மரியாதைக்கு எடுத்துக்கணுமா? அது அங்கேயே நிக்கட்டும்பா. சரிப்பா, நம்ம நாடு, நம்ம ஏர்போர்ட், நம்ம காரு. திரும்பி நான் மெட்ராஸ் வரதான் போறேன், அப்ப நான் கார் எடுத்துக்கிறேன். வேற ஒன்றும் இல்லப்பா, வச்சிருவா. பை. என்னதே, நான் இந்தியில பேசுறது உங்களுக்கு பிடிக்கலையா? போங்கடா. அச்சா, அனாவசியமா பேசி வாய் வலிச்சதுதான் மிச்சம். விஸ்வா சீக்கிரம் வாப்பா. இங்க இந்தியில பேசினா யாரும் பிடிக்க மாட்டேங்குது. எக்ஸ்கியூஸ் மீ, தமிழ்நாடு? இல்லங்க, இது டெல்லி. நீங்க தமிழ்நாடு? நான் மனுஷன். எக்ஸ்கியூஸ் மீ, ஏதோ கேக்க வந்துட்டு ஒண்ணுமே கேட்காம போறீங்க? இல்ல, நீங்க தப்பா பேசுறீங்களே. அது வேற ஒண்ணும் இல்லங்க, இது நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் இல்லையா? இந்த மாதிரி ரிவர்ஸா பேசுனா நீங்க ஞாபகம் வச்சுப்பீங்க, அதனால அப்படி பேசுனேன். ப்ளீஸ் சொல்லுங்க. நான் தமிழ்நாடு. பார்த்தா தெரியுது, ஆனா நாங்க எப்படி தமிழ்நாடு கண்டுபிடிச்சீங்க? தமிழ் பேசுறீங்களே. ஓ, தமிழ்ல பேசுனா தமிழ்நாட்டுக்காரன் அர்த்தமா? ஏன் ஆந்திராவில் தமிழ் பேசுகிறார்கள், டெல்லியில் தமிழ் பேசுகிறார்கள், கர்நாடகாவில் தமிழ் பேசுகிறார்கள், இல்லையா ஆனந்தம்? இல்லையா பின்ன? டெல்லியில ஆல் இண்டியா ரேடியோ கூட தான் தமிழ்ல பேசுது, அதுக்காக தமிழ்நாடுன்னு ஒத்துக்க முடியுமா? இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி ரிவர்ஸா பேசுறீங்க? நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. பையன் இருக்கானே, அவன் 10 வார்த்தை பேசினானா அதுல 5 வார்த்தை ரிவர்ஸ்ல இருக்கும், 5 வார்த்தை பேசினானா அதுல 2 வார்த்தை ரிவர்ஸ்ல இருக்கும். இப்ப சைலண்டா இருக்கான், டோட்டலாவே ரிவர்ஸ்ல இருக்கான்னு அர்த்தம். இப்ப உங்களுக்கு என்ன வேணும் அதை சொல்லுங்க. நாங்க தமிழ்நாட்டுல இருந்து ஒரு கலைக்குழு வந்திருக்கோம். ஓ, கரகாட்ட குரூப்பா? இந்த பொண்ணு நம்ம மறக்க மாட்டால? மறக்காதது மட்டும் இல்ல விஸ்வா, மனுஷனாவே மதிக்க மாட்டா. தெய்வமா மதிக்கட்டும். தெய்வம் எல்லாம் இப்படியா உருவாகுது? என்ன சொல்றேன்?
भाइयों का सिर उठा के एक सलाम करो और एक सलाम करो भाई। हाँ, अब बच्चों लोगों को सलाम करो। सलाम लड़कों के लिए 2 रुपया है, लड़कियों के लिए 1 रुपया है। காலையில ஏர்போர்ட் என்ஜாய் பண்ணன்னு சொன்னல, யாரு அந்த பலூன் விக்கிறவனா? ஆமா, டைம் பாஸ்க்காக விக்கிற. சீக்கிரம் வாங்க டேய், பலூனே 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 பலூனே. ஒரு சின்ன விளையாட்டு விளையாடி பார்க்கலாமா? ம், விளையாடலாமே. டேய் பலூன் வேலா, பலூன் பறக்குமா? பறக்குமே. தனித்தனியா விட்டா தான் பறக்குமா இல்ல மொத்தமா விட்டா பறக்குமா? தனித்தனியா விட்டாலும் பறக்கும், மொத்தமா விட்டாலும் பறக்கும். எங்க பறக்க விடுங்க பாப்போம். பார் ஆதி கைட வேலை பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன், அவங்களை சுத்தி கட சொல்லலாமா? எக்ஸ்கியூஸ் மீ, இங்க நீங்க கைட வேலை பாக்குறீங்களா? கைடா? கைட்? ஆ, கைட் கைட். சுத்தி காட்டுவீங்களா? ஆ, நிச்சயமா சுத்தி காட்டுறேன். ஆனா நீங்க பலூனை பறக்கட்டு காசு கொடுக்காம போனீங்களே, அந்த மாதிரி போயிட கூடாது. சேச்சே, காசு கொடுத்துருவாங்க. நாங்க ரொம்ப ஏழைங்க, எங்களை ஏமாத்த அந்த பாவம் உங்களை சும்மா விடாது. வாங்க சுத்தி காமிக்கிறேன். என்ன டிஃபரன்ஸ்? நம்ம எல்லாரும் ஒருமிச்சு வளர வேண்டியதுன்னு கிங் குதுப் ஷா நாயர் கரையின கர போயோரே பாடிக்கொண்டே குதுப் மினார் அம்பலத்தை கட்டி. இப்படி குதுப் மினார் மீ எதிர்க்கு சூப்பஞ்ச கதனடி, அதுக்கு டப் எடுத்துறானு. ஏ, இத்தன பௌத் படியா சகரமே, ஐசா கூப்சுரத் குதுப் மினார, கிங் குதுப் ஷா பனானா தின்னுகிட்டே பனாயாத்தா. We waste so much of our precious time showing around this place. That's the reason we're asking such money. இதென்ன? ஜப்பானீஸ்? தெரியுதா உங்களுக்கு இப்போ வித்தியாசம் அபிஷியலுக்கும் அன்அபிஷியலுக்கும்? வெட்டிங் ரூபாய் 500. 500 கொடுக்க முடியாது, 100 தான் கொடுப்போம். 100? அது பிச்சைக்கார காசுமா? ஓ, பிச்சைக்காரனுக்கு 100 போடுவீங்களா? இங்க 100 கொடு, போறாங்களா பாப்போம். ப்ளீஸ் கை நீட்டுங்க, நீங்க நீட்டுங்க. பிச்சைப்பட்டாச்சு சிரிக்காத. ஏன் அவங்க பார்த்தாங்கன்னா வெளில நம்ம தலையில கட்டிடுவாங்க. அங்க பாரு, கைடு கிரெடிட் கார்டு வச்சிருக்கான். டெல்லியில பேப்பர் பொறுக்கிறவன் கூட கிரெடிட் கார்டு செல்லுலர் போன்லாம் வச்சிருக்கான். நீ சாப்பிடு. போய் சாரி சொல்லிட்டு வரலாமா? ம், வா. ஹலோ, ஹாய். டெல்லியில 2-3 தடவை மீட் பண்ணப்போ ரொம்ப விளையாட்டு நடந்துக்கிட்டோம். சாரி கேட்கணும் தோணுச்சு. எனக்கு தெரிஞ்ச விதத்துல நான் சாரி கேட்டிருக்கேன். நீங்க சாப்பிட்டதுல பில் பே பண்ணிருக்கோம், போலாமா? டிப்ஸ் கூட வச்சிட்டோம், நீங்க வைக்க வேண்டாம். வணக்கங்க. வணக்கம் வைக்கலாங்க. நீங்க ரெண்டு பேரும் கும்பிட்டா தமிழ்நாடே கும்பிட்ட மாதிரி இருக்கு. இதே லெவல்ல கும்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மத்திய அரசாங்கமே உங்கள்கிட்ட ஆதரவு கேட்டாலும் கேட்கும். வர்றேங்க. நான் வரேங்க.
இவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும், கச்சாரம் சால ஆரம்பிச்சிருவாங்க. கட்சியில சேர்ந்துருவோம். அக்கா விளையாட்டு முடிஞ்சு போச்சா? ஏய், நீ இன்னும் ஸ்கூலுக்கு போகல? போ 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 போ, காபி சாப்பிடுறியா? வேண்டாம் ஆண்டி. அட, இந்த சின்ன குட்டி வந்துருச்சா? இருக்கீங்க? சின்ன குட்டியாது, என்ன வாண்டா இருக்கு? வீட்லயே தங்க மாட்டேங்கிறா. பாய். போ போய். உன் டைரிய படிச்சேன், பட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. யாரு அந்த வெறுங்காரன்? தெரியாது. ஏய், சும்மா போய் சொல்லாத. யாரையாவது லவ் பண்றியா? நான் யாரையும் லவ் பண்ணல. ஏன் இவளுக்கு லவ் நான் பிடிக்கவே மாட்டேங்குது? அம்மா, நீங்க ரெண்டு பேரும் அது தப்புன்னு சொல்ல, அதனால எனக்கு லவ் பண்ணுன்னு தோணல. இந்தங்க சாப்பிடு. ஏய் ஆண்டாள், என்ன அயன் பண்ண? உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆலையா? இங்க வச்சுட்டு போ. அங்கங்க போற? இங்க வச்சுட்டு போமா? ஏம்பா, காலேஜ் டேஸ்ல உங்களை வேற யாரும் லவ் பண்ணலையா? எத்தனை பேருமா? எக்கச்சக்கம். இப்படி பார்த்தாலும் அப்படி பார்த்தாலும் அங்க பார்த்தாலும் மேல பார்த்தாலும் இந்த அம்மா டேஸ் கலரா அப்படி போத்திக்கிட்டு புக்கை வச்சுட்டு சோகமா நடந்து வருவாங்க. பார்த்தேன், பிரதாபமா இருந்தது. சரி, ஒரு லைஃப் கொடுப்போமே அப்படின்னு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நேரம் தான். உங்களை யாரும் லவ் பண்ணலையாமா? என்னையா? எத்தனை பேர் துரத்தி துரத்தி லவ் பண்ணாங்கல்ல? சிரிக்காதீங்க. I was a queen. இவரு பாவம், தினம் காலேஜ் வாசல்லே அந்த காலத்து ஜெமினி கணேச மாதிரி ஒரு பைஜாமா ஜபாவை மாட்டிக்கிட்டு அப்படியே காத்து கிடப்பார. சரி பாவம், நம்மளுக்கா ரொம்ப உருகிறாரே என்று வாழ்க்கை கொடுத்து விட்டு. சார், எக்ஸ்கியூஸ் மீ, ஏர்போர்ட் கார் பார்க்கிங்ல எங்க காரை நிறுத்திட்டு டெல்லி போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா எங்க காரை காணோம். என்னன்னு கேட்டதுக்கு பாம் இருக்குன்னு சந்தேகப்பட்டு கமிஷனர் ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டு வந்து சொல்றாங்க. யாரை கேட்டா? ஏர்போர்ட் மேனேஜரை காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. வெல்கம். அவரை பார்க்கலாம். அசிஸ்டன்ட் கமிஷனர் ரவீந்தர் சார் ஆஃபீஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சார். இருக்காரா? இல்ல சார், ஜெர்மன் ஹாலில் மீட்டிங் நடக்குது, அங்கே போயிருக்கார் சார். போனப்ப பார்க்க முடியுவாங்க? இருப்பார் சார, பார்க்கலாம். தேங்க் யூ. ஓம் பூர்ணமத பூர்ணாமிதம் பூர்ண முதச்சிதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ வசிஷ்யதே. வாழ்க்கைக்கு வருங்காலத்தை பற்றியும் கடந்த காலத்தை பற்றியும் ஒன்றுமே தெரியாது, அதுக்கு நிகழ்காலம் மட்டும்தான் தெரியும். இப்போது என்பதே சரியான நேரம், இங்கே என்பதே சரியான இடம். இப்போ இங்கே ஒரு மனிதன் வழி தவறி போயிட்டா அவன் வாழ்க்கையே சதறி போயிடும்னு சொல்கிறாரு ஓஷோ. ஓஷோ என்ற மனிதன் பிறந்தது 1939. அவருடைய குருநாதர் அவருடைய பாட்டி. மன அமைதிதான் ஆன்மீகம்னு சொல்றாரு ஓஷோ. அதாவது இயல்பாவே எந்த ஒரு மனுஷனும் நல்லவனும் வாழ்வதே கிடையாது. மற்ற இவனை பார்த்து இவன் தண்ணி அடிக்க மாட்டான், சிகரெட் பிடிக்க மாட்டான், எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, இவன் நல்லவன் சொல்லுங்கிறதுக்காகவே இவன் நல்லவனா வாழ்றான். இயல்பாவே அவன் நல்லவனா இருந்தா அவன் கடவுளுக்கு சமமாறான்னு சொல்றாரு ஓஷோ. ஓஷோ என்ற மனிதன் 21 நூற்றாண்டின் எழுச்சி ஊட்டக்கூடிய மாமனிதராக திகழ்வார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அவருடைய ஒரே குறை, படித்தவர்களுக்கு மட்டும் புரியும்படியாக பேசியது. அதை பாமரனுக்கும் புரிய வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய குறிக்கோள். இதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். தம்பி வணக்கம். போ, இங்கே இருக்கட்டும். ஹலோ சார். ஹலோ, ரொம்ப நல்லா பேசுனீங்க. தேங்க்யூ. ஆஃபீஸ் போயிருந்தேன், நீங்கள் இங்கே இருக்கதா சொன்னாங்க. என்ன விஷயம்? ஒரு அப்ளிகேஷனுக்காக வந்தேன்.
நீங்க பேசினது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் கேட்டா முன்னாடி சொன்னது தப்பாயிடும். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, இங்கே சொல்லுங்க. கார் ஏர்போர்ட்ல பார்க் பண்ணிட்டு டெல்லிக்கு போயிருந்தேன். திரும்பி வரும்போது எங்கன்னு கேட்டா அது உங்க ஆஃபீஸ் கொண்டு போயிட்டு தான் சொன்னாங்க. நீங்க என்ன பண்றீங்க? பிசினஸ் பண்றேன். அப்பா என்ன பண்றாரு? அவரும் பிசினஸ் தான். அவருடைய பேர்? அப்பா பேர் எங்கேயும் யூஸ் பண்றது இல்ல. உனக்கு கேக்குறதுனால சொல்றேன், அவர் பேர் நந்தகோபால். நந்தகோபால் விஐபி பிசினஸ் மேனோட சன்னா? நீங்க அவர் ஃபோன் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாமே. அப்பா பேரை யூஸ் பண்ணக்கூடாதுதா? ஓ, இட்ஸ் ஓகே, நாளைக்கு வாங்க, கிளியர் பண்ணலாம். தேங்க் யூ சார். என்னுடைய மகனோட ஸ்டேட்டஸ்க்கு அவளை சைக்கிள் ஏறலாமா? ஆனா நீ அவளை சைக்கிள் ஏற்றி விட்டு பாண்டி பஜார் ராத்திரி மேல அலைய விடுற. டேய், உன்னோட யோகியதுக்கு நீ ஃபிளைட்ல ஏறலாமா? ஆனா நீ அவனோட ஃபிளைட்ல ஏறி டெல்லி வரைக்கும் போயிருக்க. என்னடா நினைச்சிருக்கே? தம்பி ஆசைப்பட்டாரு, அதான் நிறைவேற்றின முதலாளி. ஓஹோ, தம்பி ஆசைப்பட்டதான் நிறைவேற்றுவியா? அவங்க அப்பா நான் ஆசைப்பட்ட நிறைவேற்ற மாட்டியா? சொல்லுங்க முதலாளி, உடனே நிறைவேற்ற. என்னுடைய ஆசையே நீ முகத்துல முழிக்க கூடாதுங்கிறதான் முதலாளி. மரியாதையே இங்கிருந்து போயிரு முதலாளி. பல்ல எல்லாம் பார்த்து போடுவேன். குட் மார்னிங் சார். முதலாளி மரியா வந்திருக்காங்க பாருங்க. என்னம்மா, என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும் சார். ஐயோ வேண்டாமா, தினத்தந்தியே பக்கத்துல நிக்குது. இதை அனுப்பிச்சு நான் பேசணும்னா நாளைக்கு காலையில 83 லட்சம் வாசகர் படிச்சிருவாங்க. ஏதா இருந்தாலும் இப்பவே சொல்லு. இல்ல சார், இவர் முன்னாடி பேசினா உங்க மானம் தான் போகும். கரெக்ட், நீ சொல்றது வாஸ்தவம் தான். ஆனா இவனை அனுப்பிச்சு பேசணும்னா அவன் கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு புழுகிருவான். அப்புறம் ஊரெல்லாம் என் மானம் போயிடும். வேற வழியே இல்ல, ஏதா இருந்தாலும் இவனை வச்சுட்டே சொல்லுமா. நீங்க போய் இப்படி பண்ணலாமா சார்? வீட்டுல ஒரு அழகான பொண்டாட்டி இருக்கும் எதுக்கு சார்? ஆமாமா, இந்த பார், வீட்டுல இருக்கிற பொண்டாட்டி அழகியா இல்லையா நான் தான் முடிவு பண்ணும். உன் பிரச்சனை என்ன அதை மட்டும் சொல்லு. நீங்க ராத்திரியெல்லாம் என் பேரை சொல்லி மரியா மரியான்னு புலம்புறீங்களா? அதனால உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் பிரச்சனை வந்து டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டதா சொல்றாங்க முதலாளி. ஏன் இப்படி ஷாக் ஆகுறேன்? நானே அதிர்ச்சி அடையில. கண்ட்ரோல் வர சொல்லிப்பா. கண்ட்ரோல் கண்ட்ரோல் எவன் சொன்னா? உங்க சன்ன கார்டன்ல பார்த்தேன். 5-star ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்கன்னு சொன்னா பொறுப்பு இல்லாம ஏன் டெல்லி போய் சாப்பிடுறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் தான் சொன்னாரு, நீங்க என் பேரை சொல்லி புலம்புறதா. ஏமா என்னம்மா, நான் உன் பேரை போய் புலம்புவேனா? நான் உனக்கு உங்க அப்பா மாதிரி இல்லையா? இல்ல சார், நீங்க என் தாத்தா மாதிரி. சரிம்மா, நான் உனக்கு தாத்தா மாதிரி. நான் எப்படி உன் பேரை சொல்லி புலம்புவேன்? 25-ஆம் தேதி எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு சார். இந்த நேரத்துல இப்படி ஒரு பப்ளிசிட்டினா நாளைக்கு என் டோட்டல் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும் சார். நான் வேணா வேலையை விட்டு ரிசைன். ஐயோ, நீ வேலையில விட வேண்டாமா? இந்த பார், நடக்க போற கல்யாணத்துக்கு மொத்த செலவையும் நான் ஏத்துக்கிறேன். நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம் சார். இப்போதைக்கு இந்த ஃபைலை பாருங்க. தயவு பண்ணி என் பேரை சொல்லி புலம்பாதீங்க. நாளைக்கு நான் வேலையை ரிசைன் பண்ணிடுறேன். எங்க போய் ஃபைலை பாக்குறது? ஆமா முதலாளி, உங்ககிட்ட நான் பேசி ஜெயிக்க முடியாதுமா? என்ன உங்க ஆத்தா அவனை சண்டை பிடிக்கிறேன்னு பார்த்திருக்கா? என் அம்மாவை பத்தி ஏன் பேசுறீங்க? நான் உங்க வீட்டுக்காரங்களை பத்தி ஏதாவது கேட்டேனப்போ? எங்க ஊருக்கு யார் இருக்கா? எல்லாத்தையும் பேசிய பேக்க பண்ணி அனுப்பிச்சியா? இருக்கிற நான் இருந்தா என்னை அனுப்பிச்சுட்டு சரியா போயிடும். ஓ, கொலகாரிங்களா? என்ன தம்பி, நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். என்னைக்கு பேச வந்திருக்க? உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். வாங்க இங்க. அட, கொஞ்சம் சும்மா இருந்தா மரியா மேட்டர் பேச வந்து. என்ன மரியா மேட்டர் பேச வந்திருக்கேன்? நான் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. இவர் மரியாதையா பேச மாதிரி நான் கொஞ்சம் ஆபீஸ் மேட்டர் பேச வரணும்னு சொன்னேன். வீட்டுக்கு வந்துட்டு ஆபீஸ் எல்லா ஃப்ரீக்வன்சி வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. ரேடியோ ஸ்டேஷன் வேலையில உட்கார்ந்திருக்கேன். டேய் மரியா கிட்ட என்ன சொன்னனே? ஐயோ, இவர் பொண்டாட்டி கொஞ்சம் சச்சி வாய் விடு. இவர் இவ்வளவு நாளா நீ பேசிட்டு இருந்த, இன்னைக்கு நான் பேச ஆரம்பிச்சா செத்துறோ நீ. ஜாகிரத. என்ன மிரட்டுறீங்களா இல்ல மிரட்டுறீங்களான்னு எனக்கு மிரட்டு தெரியும். நிம்மதியா தூங்கினா அந்த ரெண்டு பொம்மை தான் நேற்று அதை எழுப்பிட்டேன். ஏதோ ஆபீஸ்ல தான் தூங்கினா, அதையும் ஏண்டா கேட்கிறேன். அங்க என்ன காதை கடிச்சிருக்கீங்க? நான் தானே உங்ககிட்ட பேசுறேன். கத்திட்டு இருக்க நோர்மை. நோர்முய்யா, நேரு நோர்முய்யா எந்துக்கோ? நீங்க காதை முடிக்கீங்க. தெலுங்குல பேச நான் பயந்துருவேனா? நாக்கு தெலுங்கு தெலுசு, மலையாளம் தெலுசு, அந்த தெலுசு, அந்த கர்மா. ஏண்டி ஏண்டி இது எந்துக்கோ அழகா செய்யாரோ செப்பண்டி. என் மேல கோமா? நான் மேல கோமா? கோவம் வந்துருச்சா உங்களுக்கு? இல்ல இல்ல. பின்ன என்ன? நீ நல்லா பேசுற, ஸ்வீட் வாய்ஸ் போதுமா? அன்னைக்கு நான் குயின் என்ன எல்லாரும் தோர்த்து தோர்த்து லவ் பண்ணாங்கன்னு சொன்னேன், அதெல்லாம் போயிங்க. நீங்க நம்புறீங்களா? அதெல்லாம் எதுக்கு பெருசு படுத்துறேன்? அன்னைக்கு நீ குயின் தான், இன்னைக்கு குயின் தான், என்னைக்குமே எனக்கு குயின் தான். அழுவாம விஷயத்த சொல்லு. ஒரு பொறுக்கி எனக்கு லவ் லெட்டர் எழுதிருக்காங்க. நான் எத்தனை தடவை சொன்னாலும் நீ என் மேல கோச்சுப்ப. இப்ப கூட நீ லவ் பண்ற மாதிரி தானே இருக்க? சும்மா இருங்க, நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். மத்த இடத்துல நான் அழுதுட்டு இருக்கேன் தெரியுமா? இத்தனை வருஷம் தாம்பத்திய வாழ்க்கையில எவனோ ஒருத்தன் லவ் லெட்டர் எழுதானு அதை பார்த்து நான் சந்தேகப்படுவேனா? ஐயே, பேசாம படு. பெரிய போலீஸ் ஆபீசர் தான் பேர், இதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டீங்களே? சிவகாமி, இது எவ்வளவு சென்சிட்டிவான மேட்டர் தெரியுமா? கரெக்ட். இதுக்கு நான் ஐடியா ஆக வேண்டாமா? படு.
தூங்க வேண்டாமா? ஒரு பத்து பக்கம் படிச்சுட்டு வந்துரு, டைரியாவது படிக்கிறேன். இந்த நாய் என்ன எங்க வச்சு பார்த்துருக்கோம்? பார்க்கலையா, பீச்லயா, கடையிலயா, கோவில்லையா, எங்க பார்த்தான்னு தெரிய மாட்டேங்குதே. அம்மா, இந்த லவ் லெட்டர் நான் தான் எழுதினா நல்லா இருக்கா? என்னங்க, நம்ம பொண்ணு தாங்க எழுதிருக்கா? இத ஏன் நீ சிரிச்சிட்டே சொல்ல கூடாதா? என்ன மட்டும் இப்படி அழ விடுறா? அவளை சும்மா விட்டுருவேன் நானு. அவளை போ, போ, போ. வாட் ஹேப்பன் மம்மி? அம்மா, ஓகே, லவ் லெட்டர் எழுதுறேடி. ஒண்ணா உனக்கு சாக்லேட் கிடையாது, ஐஸ்கிரீம் கிடையாது, உன்ன நான் எங்கேயும் கூடி போக மாட்டேன். பூடி அன்னைக்கு நீங்க தானே சொன்னீங்க குயின் 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 குயின். எப்படி இருக்கீங்க குயின் குயின்? சும்மா சொன்னா எல்லாரும் சேர்ந்து என்ன அப்படி? சாரி மம்மி, அப்செட் ஆயிட்டியாடா? மாதவி, மாதவி, தொட்டும் தொடாமல் விட்டு சென்ற கணவன் பட்டு திரும்பி வந்த பள்ளி அறையா? இல்லை, அவன் கொஞ்சி குலவி, மஞ்சம் கலந்த நெஞ்சம் மகிழ்ந்த நீர்வீழ்ச்சி. என்னிடம் இல்லாததை என்ன கண்டான்? உன்னிடம் பெண்மையை கண்டான். இன்பம் தருகிறேன் என்று அழைக்கும் தாசி பெண்ணிற்கு பெயர்தான் பெண்மையோ? வாவென்று அழைப்பது தாசி பெண்களுக்கே உரிய குணம்தான். ஆனால் அழைக்காமல் அழைக்கும் கலையை கற்றுக்கொள்வது ஒரு கற்புக்கரசியின் கடமை. பெண்ணே, குற்றம் என உணர்ந்து யானே கழ்வன் என மன்னன் மாண்டான், மனைவியும் மாண்டாள், அதன் பின் மதுரையை சாம்பலாக்க உனக்கு என்ன உரிமை? எனக்கு உரிமை இருக்கிறது. மாலையிட்ட நாள் முதலாய் கணவனோடு வாழவில்லை. கணவனோடு வாழ்ந்த நானே மனைவியாக வாழவில்லை. என்னை வாழவிடாது இந்த மதுரை. வாழ்ந்தால் என்ன, அழிந்தால் என்ன? நன்மை ஆவதும் பெண்ணாலே, தீமை அழிவதும் பெண்ணாலே. ஆனால் நீயோ நன்மையை அழித்துவிட்டு தீமையை ஆக்கிவிட்டு நிற்கின்றாய். அன்பு செலுத்த தவறிய பெண்மையே உன்னால் பெண் குலத்திற்கே இழிவு. பழி வாங்கிய பெண்மையே உன்னால் தாய்மை எனும் சொல்லுக்கே அழிவு. இல்லை, நான் செய்தது சரி, நான் அழித்தது சரி, நான் எரித்தது சரி. பெண்மை சகிமை, சகிமை, பெண்மை கோபம், பெண்மை தீமை, தீமை, தீமை. இந்த தீ மதுரையில் மட்டுமல்ல, எங்கெங்கு அநீதியோ அங்கங்கே எரியும், 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 எரிக்கட்டும், எரிக்கட்டும், எல்லாவற்றையும் எரிக்கட்டும். நாளைய உலகம் என்னை கற்புக்கரசி என்று போற்றட்டும். இந்த மனிதர்கள் துன்பங்களை மறந்து போகட்டும், மறந்து போகட்டும், மறந்து போகட்டும். உள்ள வரலாங்களா? வாங்க. வணக்கங்க, என்ன ஞாபகம் இருக்கா? அசத்துட்டீங்க, போங்க. மெட்ராஸ் ஒரு வேலையா வந்தேன், உங்க போஸ்டர் பார்த்தேன்னா உங்க நாடகத்தை கூப்பிட்டீங்க, முடியாதுட்டேன். இன்னைக்கு பார்த்தது அசந்துட்டேங்க. என்ன நடிப்பு, என்ன நடிப்பு! உங்க ஆட்டோகிராஃப் ஒரு நிமிஷங்க, வித் யுவர் பெர்மிஷன் ஒரு பேப்பர் கழிச்சுக்கிறேன். ஐப்ரோ பென்சில் போடுங்க. உங்க நடிப்புல ஆடி போயிட்டங்க, அசந்துட்டங்க. அட, கையெழுத்து சூப்பரா இருக்கு, வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா? எங்க என்னென்ன இப்படி யூரோப்ல இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்க்கும் போறதா பிளான் பண்ணிருக்கோம். அதனால அங்க போறதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு கேட்க வந்திருக்கோம். இப்ப எல்லா கண்ட்ரீஸ்க்கும் போறதுக்கு டோட்டலா ஷெங்கன் விசான்னு ஒண்ணு இருக்கு, அதை நீங்க வாங்கிக்கோங்க. சரி, இந்த விசா மற்ற போக்குவரத்துல நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா?
அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி தருவோம். நீங்க எம்டி கிட்ட பேசுங்க, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இப்ப பாக்கலாமா? ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அவர் பேசிட்டு இருக்காரு. ஓகே மேடம். சரி கிளம்பட்டுமா? எதுவும் வேலை இருக்காமா? ஆஹா, நதிங். சரி, நீ வேணா கிளம்புமா, நான் பாத்துட்டு வரேன். ஓகே, தேங்க்ஸ். எஸ்கியூஸ் மீ, டெல்லி? ஹலோ. எங்க அப்படி? நீங்க டெல்லியில ஒருத்தர் கூட என்ன பாத்தீங்களா? நானும் அவரும் இப்ப பிரிஞ்சிட்டோம். நான் வேற ஒருத்தர்கிட்ட டிரைவரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் இந்தியா ஃபுல்லா சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கோம். இந்த வண்டிலையா? ஆமா. என்ன ரெஜிஸ்ட்ரேஷன்? PY099475. பாண்டிச்சேரி? சரிக்கா சத்தரிமா, ஈவ்டீசிங்ல செத்தாங்களே? ஆமாங்க, அது பரிதாபமான விஷயம். நானும் விஸ்வாவும் அன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணோம். அவங்க இறுதி ஊர்வலத்தில் கூட போய் கலந்துக்கிட்டோம். இப்போ நீங்கள் என்ன ஈவ்டீசிங் பண்ணதா கம்ப்ளைண்ட் பண்ணி 1 இயர் உள்ள தள்ளிடுவேன். நீங்கள் ரெண்டு பேரும் யாரு? எட்டு மாசமா ட்ரை பண்ணிருந்தேன், இப்பதான் கிடைச்சது. அது உங்க லக்கு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க, மிஸ்டர் முரளிக்கு சொல்லுங்க, அவர் தான் ட்ரை பண்ணி வாங்கி கொடுத்தார். அப்படியா? இனிமே நான் பார்த்து சொல்லிடுறேன், நீங்களும் சொல்லிடுங்க. சார், சார், அகிலனோட சித்திரப்பாவை கேட்டிருந்தேன். தர்றேங்க. பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சுங்க, எப்படி போறது? அடே எங்க அப்பா மிஸ்டர் விஸ்வா, விஸ்வா விஸ்வா, சன் ஆஃப் நந்தகோபாலன், அப்பா சிட்டிலே பெரிய பிசினஸ்மேன். உங்களுக்கு வீட்ல அம்மானாலே பிடிக்காது, ராட்சசி மாதிரி கத்துவாங்க. சோ பொண்ணுங்க மேல உங்களுக்கு வெறுப்பு. உங்களுக்கு அமைதி வேணும். பகல்ல லைப்ரரி, ஈவினிங்ல யாரையாவது முட்டாளாக்குறது, உள்ளுக்குள்ளேயே ஒரு சோகம். அத நல்லா இருக்கு. இது யார் உங்களுக்கு சொன்னா? வெளிய ஒரு ரெட் கலர் ஓபல் ஆஸ்ட்ரா, கார் நம்பர் PY9475. ஆனந்தம், டிரைவர் கம் ஃப்ரெண்ட். சரியா? எனக்கு எங்க அம்மாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்குள்ள இருக்கிற சோகத்துக்கு காரணம் காதல். காதல்? எனக்கு பிறந்த நாள் அன்னைக்குதான் அவளுக்கு பிறந்த நாள். அவர் கடையில கேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதே கடையில தான் அவ்வளோ கேக் ஆர்டர் பண்ணியிருந்தா. கேக் மாறி போயிடுச்சு. கேக்கை மாத்துறதுக்காக மீட் பண்ண நாங்க எங்க மனசை மாத்திக்கிட்டோம். ரெண்டு மாசம் முன்னாடிதான் அவளுக்கு பிளட் கேன்சர்னு தெரிய வந்தது. நான் கூட வாழ தயார், ஆனா மாட்டேன்ட்டு. அற்புதமான தெய்வீக காதலுங்க. ஒரு நாள் விஸ்வா, 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 பயப்படாதீங்க. நான் எந்த ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்ல மாட்டேன். நான் என் காதலிய பார்த்துட்டு இருக்கேன். காதலிய பார்த்துட்டு இருக்கீங்களா? எங்க இருக்காங்க? அங்க பாருங்க, நிலா மாதிரி நேர் வகுடு எடுத்து ப்ளூ அண்ட் ஒயிட் பியூட்டிஃபுல் சைட்னு சொல்ற மாதிரி ஒரு சோக காட்சியா என் சொந்தம் சுகந்தம் அசந்தம் உட்காந்துருக்கு பாத்தீங்களா? நான் வேணா அவங்க கிட்ட பேசி பார்க்கட்டுமா? நீங்க பேசி எங்க கல்யாணம் நடந்துச்சுன்னா எங்க காதல் டைரியில உங்க பேர் இருக்கும். பிளீஸ். ஹலோ, ஹலோ, ஹலோ. காதலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. இல்லைங்க, நீங்க வெறுப்புல பேசுறீங்க. வாழும்போது உங்களை காதலிக்கிறது சந்தோஷம், நீங்க செத்த அப்புறமா உங்களை காதலிக்கிறது
தெய்வீகம். அவர் காதல தெய்வீகமா பாக்குறாரு. யாரு? விஸ்வா. விஸ்வானா? விளையாடாதீங்க. உங்களுக்கு பிளட் கேன்சர், அவருக்கு நீங்க தான் பிளட். எனக்கு பிளட் கேன்சரும் இல்ல, எனக்கு காதலும் இல்ல, எனக்கு விஸ்வா யாருன்னே தெரியாதுங்க. அங்க பாருங்க. அவரு சொன்னாரு சாரி. சம்திங் ராங் வித் யூ. ஏதோ கற்பட உலகத்துல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட் பாக்குறீங்களா? மிஸ்டேக், சாரி. ஒன்னு நிமிஷம் உட்காருங்க ப்ளீஸ். தனியா வந்திருக்கீங்களா? ஆமா. ஐயோ, இந்த மாதிரி மென்டல் கேஸ்லாம் தனியா வரக்கூடாதுங்க. ஆமா, ஒரு நிமிஷம். இது என்ன கலர்? ப்ளூ 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 ப்ளூ. ஓகே 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 ப்ளூ. நீங்க வீட்டுக்கு போலாம். நல்ல ஞாபக சக்தி இருக்கு. நீங்க வீட்டுக்கு போலாம். சாரி. நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம். சாரி. இட்ஸ் ஓகே. சாரி. ஏய், இந்த Dress நல்லா இருக்கா? அவ நான் வாங்கி கொடுத்தா. நல்லா இருக்கே. எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், இங்க ரோஸ்ல எங்க இருக்கு? அந்த சைடுல இருக்கு. அங்கயா? தேங்க் யூ. அப்ப என்னாச்சு? ஹலோ. ஆ, நினைச்ச நீங்க தானே. என்ன லவ்வரோட பேசி கவர்னஸ் பண்ணிட்டீங்களா? அறிவு இருக்கா? புத்தி இருக்கா? மனுஷனா நீங்க? இப்ப எது கோவப்படுறீங்க? முட்டாளானா? பைத்தியமா? எனக்கு தெரியாதுங்க. என்ன கிண்டலா? கோவப்படாதீங்க. கோவப்பட்டா காதல் அஸ்தி வரணும். அப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கு லவ் வரும். நான் அப்படிப்பட்ட பொண்ணு? அப்படிப்பட்ட பொண்ணா இருந்தாலும் லவ் வருங்க. எனக்கு வராது. எனக்கு வருமே. இப்ப நான் ஐ லவ் யூ சொன்னா என்ன பண்ணுவீங்க? தெரியாது. தெரியாதா? ஓஹோ, இப்போ நான் ஐ லவ் யூ சொல்றேன். என்னங்க, வாய் திறக்கும் போது முகம்லாம் இப்படி மாறுது? பயப்படுறீங்களா? நான் ஏதாவது பண்ணிடுவேன், யாரும் இல்லைன்னு. ஐயோ, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்க. சரி, ரொம்ப பயப்படுறீங்க. ஒரு நல்ல நாளாக பார்த்து, நல்ல நேரமாக பார்த்து நான் உங்களுக்கு ஐ லவ் யூ சொல்கிறேன். இப்போ நான் ரோஸ் வாங்க வந்திருக்கேன், வாங்கிட்டு கிளம்புறேன். வணக்கங்க, சந்திப்போம். பாய். ஏய், இந்தா சாப்பிட. சாப்பிட. என்ன பிடிக்கலையா? ஓ, பாண்டி பஜார்லேருந்து இட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தா தான் சாப்பிடுமோ? என்ன மூஞ்சி திருப்புற? ஆ, என்ன குழப்பா? சின்ன குட்டியா இருக்கும்போது எடுத்துட்டு வந்து பால் ஊட்டி வளர்த்த பாரு. பால் குடிச்ச எதுவும் என் பேச்ச கேட்கறதே இல்ல. திமறு பிடிச்ச நாய்ங்க. எங்க வீட்டுல புருஷன் மதிக்கிறது இல்ல, புள்ள மதிக்கிறது இல்ல, நீ எங்க மதிக்க போற? தொங்க நான் கொடுக்கா. அந்த நான் கர்மா பொத்து நெஞ்சு பணியந்த நான் பையனே. தேவடா, எல்லாம் என் தலை எழுத்து என்ன பண்ண? ஏமா சத்தம் போடுறீங்க? சாப்பாடு நான் கொடுக்குறேம்மா. எனக்கு தெரியாத எங்க எடுத்துட்டு போற? நடந்து போடி. இதுங்களோட மாறிடுச்சு, என் உயிரே போயிடும் போல. என்னமா பண்ற? என்ன பண்ற? தொடக்கிறியா? இப்படி 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 பண்ணணும், புரியுதா? இத கூட நானே சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. என்னப்பா, இன்னமா குடிக்கல? சீக்கிரம் பேசினது போதும். போ. அம்மா கிட்ட சொல்லிறேன். என்ன 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 சொல்ல போற? என்ன சொல்ல போற? அது ஒண்ணு இல்லம்மா. நீ நல்ல நாளா? நீங்க மோன வரதா இருந்தா எனக்கு அப்பாக்கு நல்லதுன்னு ஃப்ரெண்ட் சொல்ல சொன்னா. நான் பேசாம இருந்தா புருஷனுக்கு பிள்ளைக்கு நல்லதாமா? அவங்க அம்மா கூட மோன வரதா இருக்கா? நான் மோன வரதா இருக்கணுமா? நான் Thank you.
பிப்ரவரியில அதை மாட்டி விட்டு வந்துட்டோம். ஆமா, இன்னைக்கு அதுகிட்ட மாட்டிக்காம நைஸா எஸ்கேப் ஆயிடுவோம். ஏற்கனவே நான் உங்களை மீட் பண்ணி பேசிட்டேன், நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ஜோதி, அன்னி தனியா சொல்லும் போது நீங்க பயத்தோட பாத்தீங்களே, இப்ப எல்லாரும் மட்டும் சொல்றேன், ஐ லவ் யூ ஜோதி. என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க. ஐ லவ் யூ ஜோதி, ஐ லவ் யூ ஜோதி, ஐ லவ் யூ ஜோதி. என்ன பாக்குற, டேய் கோச்சு போற பாரு. ஐயோ தனியா போறாளே. கேட்டியா, இந்த கடல் அவ்வளவு சத்தம் போடுது, ஆனா அதுக்குள்ள ஒரு அமைதி இருக்குல்ல, அது எனக்கு பிடிச்சிருக்கானு. ஆனா அமைதியா தெரியற பொண்ணுங்க சத்தம் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, அவங்களும் எனக்கு பிடிக்கல. காதல் மேலே நம்பிக்கை இல்லடா அப்படின்னு நீ நினைக்கிற? இல்லடா, எனக்கு காதல் பிடிக்கும், உண்மையான காதலர்களையும் பிடிக்கும். எனக்கு பிடிச்ச ஒரு காதல் சொல்லட்டுமா? சொல்லு. டைனாவோட காதல். எல்லாரும் டைனாவை ரசிச்சாங்க, நான் உங்க காதல ரசிச்சேன். இப்ப கூட அவன் தூங்கிட்டு இருக்க இடம் எனக்கு ஒரு கோயில தோணுது. இப்ப நாம இங்க உட்காந்து இருக்கோம், காத்து வீசுது, இந்த காத்துல கூட காதல் கலந்துருக்குடா. என் மனசுக்குள்ள தேடுறது எல்லாமே ஒரு நல்ல காதலியே தாண்டா. இதுக்கு மேல காதலை பத்தி எப்படி சொல்றேன்னு தெரியல, அது மனசு மனசு புரிஞ்சுக்கிற விஷயம். எப்பா என் பிரச்சனை தீர்ந்தது? எனக்கு காதல் பிடிச்சிருந்தா உன் பிரச்சனை எப்படி தீரும்? இல்ல, நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். காதலா? எப்படி? நம்மளால திடீர்னு ஒரு நாள் விஷத்தை தின்ட்டா. விஷமா? இது பெருசா ஒண்ணும் இல்ல. எல்லாருமா வந்து அடி பாவி மகளே, ஏன் இப்படி பண்ணிட்ட, யாரு காரணம்னு கேக்க, ஆனந்தம் தான் அப்படின்னு என் பேரை சொல்லிட்டா. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்க போக, ஆனந்தம் என்னை காதலிக்க மாட்டேங்கிறாரு, அதனால நான் விஷத்தை தின்ட்டேன் அப்படின்னு சொன்னா. எல்லாருமா வந்து பாவம்ப்பா அவளை காதலிச்சிரு அப்படின்னாங்க. அப்படியே கன்னி பண்ணி அவளையே காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். மனசை மனசை புரிஞ்சுக்கிறது நான் சொல்ல, அதாண்டா இது. எழுதுமா? டெய்லி படிக்க தான் சொல்லுவேன், இப்போ எழுதணுமா? சொல்லு. விஷ்வா. கீழே ஐ லவ் யூன்னு எழுதட்டுமா? இல்லைம்மா, தீண்டவும் முடியாது, திருத்தவும் முடியாது. என்னடா எழுதேம்மா? சொல்கிறேன். சாப்பிடு. மௌன விரதம் இருக்கு சொல்லிட்ட, எனக்கு ஃபோன் பண்ணி அம்மானால பேச முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க சொல்லிட்டியா. நான் உடனே டாக்டர் கூப்பிட்டு போய் ஏகப்பட்ட டென்ஷன் ஆயிடுச்சு. இது பாரு, அவளுக்கு ப்ரெஷர் ஏறி காலையிலேருந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரிப்ஸ் ஏற்றி இப்போ தான் வீட்டில் ஒன்று விட்டு வர்றேன். காலையிலேருந்து சாப்பிடவே இல்லைப்பா, நல்ல வேலை ஒன்று பார்த்தேன், ரெண்டு இட்லி சாப்பிட்றேன். ஏப்பா இப்படி பண்ணுற? அப்பா உங்களுக்கு தான் தெரியுமே எனக்கு அமைதி வேணும்னு. பாண்டி பஜார் ரொம்ப அமைதியாக இருக்கா? சத்தமாக தான் இருக்கு, ஆனால் இது அவங்களோட சங்கடத்தை சொல்கிற சத்தம், மற்றவங்கள சங்கடப்படுத்துகிற சத்தம் இல்லை. புரியுது, இந்த சம்சார சம்பந்தம் இல்லாமல் கத்துற எனக்கு பழக்கமாகி போச்சு. உனக்கு வேண்டியது அமைதி தானே? சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத. ஒரு 10-15 நாளைக்கு எங்காவது வெளியூரில் போய் அமைதியாக இருந்துட்டு வா. போய் இருந்துட்டு வா, நீ வர்றதுக்குள்ள நான் என் வீட்டை அமைதிப்படுத்த முயற்சி பண்ணுறேன். முதலாளி நான் வேணா கூட போயிட்டு வரட்டுமா? எதுக்கு? அவன் வெளியூர் போகிறதே அமைதியை தேடி, நீ கூடவே போனாது எப்படி? சாப்பிடு. இந்தப்பா போறியா? சரிப்பா. அப்போ நான் கிளம்புறேன். நான் கூப்பிட்டால் நீ என்னோட காரில் வரமாட்டேன், உனக்கு உன்னோட ஏர் கிளாஸ் இருக்கு, நீ இதுலயே வந்து சேர. அப்பா இட்லி சாப்பிடல? இப்ப நான் சாப்பிட்டது என்னுடைய சந்தோஷத்துக்காக இல்லை, உன்னுடைய சந்தோஷத்துக்காக. தேங்க்ஸ்ப்பா.
Yes, may I have your name? Vishwa. Please wait in the lobby, sir. We will have your room. Thanks. Good morning. I'd like to have your English breakfast, please. Okay, would you like to have any drink with it, sir? Coffee? Thank you. I'll be in a minute with you. All right. என் பேர் விஸ்வா. என் பேர் பாண்டியன். உங்களை சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சி. இவங்க என்னோட மனைவி ரோஸ். ஹலோ. வணக்கங்க. ரோஸ், திஸ் இஸ் விஸ்வா ஃப்ரம் மை ஹோம் டவுன். உட்காருங்க. ஃப்ரம் சென்னை. யா, சென்னை. ஐ லவ் சென்னை. சோ ஸ்வீட். ஹவ் டு யூ நோ சென்னை இஸ் ஸ்வீட்? வெல், பாண்டியன் இஸ் ஸ்வீட், சோ சென்னை மஸ்ட் பீ ஸ்வீட். ஓ, ஷீ இஸ் எ ஸ்வீட் பர்சன். பாண்டியன், ரொம்ப நன்றிங்க. லவ் மேரேஜ். நீங்க தான் சாப்பிடுறீங்களா? இல்ல, கீழே நான் ஆர்டர் பண்ணிருக்கேன், கொண்டு வந்துருவாங்க. நிச்சயமா? நிச்சயமா. ஓகே. I don't mean to interrupt and you're probably enjoying speaking your own language, but I would like to join in your conversation. Do you mind if we speak in English? Sure, Rose. Even in our country we speak only in English. But what about your mother tongue? Yeah, we do speak in our mother tongue, but in Tamil Nadu people respect you only when you speak in English. That's the reason when two Tamilians meet abroad, we talk in Tamil. I see. Well, I'm sorry. If you want to speak in Tamil, go ahead. No, Rose, it's not a problem. Can I ask you something personal? About my age? No, no. Why did you marry Pandian? Because I love him. All right. So, why did you fall in love with him? Because he sends money regularly to his wife in India. Then why did you marry him? Because I want to have an Indian's child. I find they are very affectionate towards their parents and treat them well when they are old. Vishwa, can I ask you a favor? When you next go back to India, can you get his wife to call him back to India? Sure. பாண்டியன், பொண்ணுங்களுக்கு புருஷன்தான் முக்கியம்னுவாங்க. இவங்க இந்திய குழந்தை வேணும், இந்திய புருஷன் வேணான்றாங்க. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க விஷ்வா. இன்னொருத்தோட லைஃபை தான் பங்கு போட்டதா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அவங்க. ரோஸ், கேன் ஐ டெல் யூ சம்திங்? டு யூ நோ தி பிரிட்டிஷ் ஸ்டில் ரூலிங் அஸ்? வாட் டு யூ மீன்? ஃபர்ஸ்ட் யூஸ் டு ரூல் அஸ் வித் லா. நவ் பிரிட்டிஷ் இஸ் ரூலிங் இந்தியன் வித் லவ். மிஸ்டர் விஸ்வா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். லண்டன்ல எப்படி இருக்க? ஜாலியா தான் இருக்கு, ஆனா காலையில 6 மணிக்கு மனசு கெட்டு போயிடுது. காலையில 6 மணிக்கு மனசு இருக்காது, சாயங்காலம் 6 மணிக்கு மட்டும் மனசு கெடணும். நீங்க லண்டன்ல இருக்கிற பொண்ணுங்களை பத்தி சொல்றீங்க, நான் லண்டனோட அழக பத்தி சொல்றேன். காலையில 6 மணிக்கு அந்த அழக ரசிக்க ஆரம்பிச்சிடுறேன். நீங்க தமிழ் பாட்டு கேக்குறது சுகமா இருக்குல்ல? ஆமா. காதலுக்கு மரியாதை, உயிரே, நட்புக்காக. ஆமா, இந்த தமிழ் பாட்டுல லண்டன்ல எப்படி போகுது? நல்லா போகுது விஸ்வா. இலங்கையில் தமிழர்களுக்கு பிரச்சனை வந்ததால தமிழ்நாட்டு கிடைச்ச ஒரே நன்மை அதுதான். உலகம் பூரா தமிழர்கள் பரவ ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ் பாட்டு பரவ ஆரம்பிச்சிச்சு, தமிழ் சினிமா பரவ ஆரம்பிச்சிச்சு. அவனை சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் கோ ஹெட். நம்ம தமிழனுக்கு பிரச்சனை வந்து அதனால நம்ம தமிழுக்கு சந்தோஷம் எடுத்து பாத்தீங்களா? இட்ஸ் காமன். நேத்து கூட என் பொண்ணாட்டி சமயம் திட்டினா. என்ன தமிழனுக்கு பிரச்சனை? ரெண்டு மீட் பண்ணிட்டு ஹோட்டலில் விட்டு வச்சிருக்கீங்களா? நம்ம வீட்டை தங்க வைக்கலாமே. வை டோன்ட் ஸ்டே அட் மை ஹோம்? இல்ல பாண்டி, நான் ஹோட்டலே தங்கிக்கிறேன். ஓகே, அப்ப ஒண்ணு பண்ணுங்க, நாளைக்கு காலை பிரேக்ஃபாஸ்ட்க்கு மீட் பண்றோம். சரி, நான் வாக்கிங் வரப்ப ஐல் பிக் யூ அப். ஓகே. வந்துருச்சு, அந்த ரேக்ல எடுத்துக்கோங்க. ஏ இங்கிலாந்தே,
இவ்வளவு கலைகளை வைத்துக் கொண்டு எப்படி நீ நாடுகளை பிடித்தாய்? இவ்வளவு அழகினை வைத்துக் கொண்டு எப்படி நீ வியாபாரியானாய்? இந்த பெண்கள் மஞ்சள் குளித்தால் இன்னும் அழகாக இருப்பார்கள். இவர்கள் பொட்டு வைத்துக் கொண்டிருந்தால் இங்கேயும் ஒரு உமர்கயாம்கள் உருவாகி போயிருப்பார்கள். எக்ஸலன்ட். லண்டன்ல தமிழ் கவிதை. இட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் விஷ்வா. நீங்க ஃப்ரெண்டுங்கிறதுக்காக நான் இதை சொல்லல, உண்மையிலே ஃபீல் பண்ணி சொல்றேன். நன்றி. உங்க கவிதை ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. Hi, Susan. Hi. Vanga, Vishwa. How are you? Very well. How are you? Doing well, indeed. Vishwa, yunga yaarun solunga paapom? Rose sister? Ah, correct-a solittinga. Susan, this is my friend Vishwa, from my hometown. Hi, nice to meet you. Yunga enga thaan restaurant-la work pandranga. Avanga amma oda thangirukanga. Excuse me, just one moment. Do you mind if we have a talk, privately? Oh, sure. Naan venna anga wait pannutuma? குடும்ப விஷயம் எப்ப முடியும் தெரியல. அப்போ ஒன்று பண்ணலாம். நான் முன்னாடி போறேன், நீங்க பேசி முடிச்சுட்டு வாங்க. ஓகே, தேங்க்யூ விஷ்வா. ஓகே, நைஸ் மீட்டிங் யூ. பை பை. யூ டு பை. டெல் மீ சூசன், வாட் ஹேப்பன்ட்? வெல், மை ஜாப் இஸ்ன்ட் கோயிங் வெரி வெல். யூ வான்ட் வர்க் இன் மை ஷாப்? எஸ், தேங்க்யூ. ஐ வுட் லவ் தட் வெரி மச். காதல் கலந்ததினால் காற்றை சுவாசிப்பவன் நான். இந்த தேசத்தின் காற்றில் நீ காதலாய் கலந்திருக்கிறாய். நான் சுவாசிக்கும் போது தாயாய் தரிசனம் தருகிறாய். உலகத்தின் காதலியே, உன்னை தாயாய் எண்ணி தலை வணங்குகிறேன். ஒரு தமிழர். பேப்பர் இருக்கா? மனசுல தோணுது அதை அவர் தப்பா எடுத்துட்டாருன்னா தூக்கி போட்டுருவேன்.
எடுத்துக்கலனா லவ் பண்ணுவேன். நீ நினைக்கிறது தப்புன்னு ப்ரூவ் பண்ற. எப்படி? வெயிட் அண்ட் சீ. லெட்ஸ் சீ. என்ன மிஸ்டர் விஸ்வா, எதை பார்த்தாலும் ஏதாவது சொல்லுவீங்க, அமைதியா இருக்கீங்க. இங்கிலாண்டை சுத்தி பார்க்க வந்த எனக்கு இங்க ஒரு இந்திய பொண்ணோட மனசை சுத்தி பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு. பொண்ணோட மனசா? ஆமா. ஓஹோ, அந்த பொக்கையில கவிதை வச்சுட்டு போன பொண்ணா? ம். நேசிக்கிறேன் எழுதின உடனே அந்த பொண்ணு மேல காதலா? சச்சே, நேசிக்கிறேங்கிற வார்த்தைய காதல்னு எடுத்துக்கிற பைத்திக்கிறேன் இல்லைன்னா. எல்லாரும் காதலியா பார்த்த பொண்ணை நான் தாயா பார்த்துருக்கேன். அதனால அவளுக்கு மேல ஒரு மரியாதை. ஆனா அவளுக்கு ஏதோ ஒரு பதில் சொல்லணும்னு மனசுக்கு தோணுது. ஒரு டீடைல்ஸும் தெரியாது. எப்படி பதில் சொல்ல போறீங்க விஸ்வா? இன்னொரு பொக்கே வச்சுதான். பைத்தியக்காரத்தனமா தெரியல? ம், பைத்தியக்காரத்தனம் தான். சில நேரத்தில் நம்ம சொல்றது பைத்தியக்காரத்தனமா இருக்கும், செய்யறது பைத்தியக்காரத்தனமா இருக்கும். ஆனா அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்ச உடனே மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். என்ன பண்ண போறீங்க விஸ்வா? நம்ம அபார்ட்மெண்ட்க்கு போயிருந்தேன், நீ இங்க இருக்கறதா சொன்னாங்க. ஹே, ஐ ஹேவ் எ சர்ப்ரைஸ் ஃபார் யூ. நேத்து நானும் நீயும் பேசணும் இல்லையா? அதுல நான் தப்பு, நீ ரைட். நீ நினைச்சது தப்புன்னு ப்ரூவ் பண்ண டயானோட கல்லறைக்கு போனேன். அங்க ஒரு பொக்கே இருந்துச்சு. அந்த பொக்கேல ஒரு கவிதையும் இருந்துச்சு. என் தமிழச்சியே, பெண்மையை வணங்கிய தமிழனை நெஞ்சம் கொண்டு தழுவினாய். உன் தழுவலில் மனம் நழுவவில்லை. எங்கு பூத்தாலும் பூ பூதான், ஆனால் என் தேசத்து பூ இங்கே பூக்கும் போது புது அழகுதான். என்னை நேசித்த என் தேசத்து பெண்மையே, உன்னையும் வணங்குகிறேன். ஒரு தமிழன். இதயமெனில் இங்கே விட்டு செல். வாசமிக்க மலர்களை கொண்டு வாசமிக்க இதயங்கள் பரிமாறிக்கொண்டோம். என் நெஞ்சில் வாசம் செய்பவளே, நீ எங்கே வாசம் செய்கிறாய்? என் சொந்த இடமோ சென்னை. நாம் வந்த இடத்தில் நம் முகங்கள் சந்திக்கும் போது முகவரிகள் பரிமாறிக்கொள்வோம். காதல் தேவதையின் இல்லத்தில் நாளை காத்திருப்பாய் என் காதலனே.
இசையொலி நீ காணும் காட்சியாவும் காதல் சொல்லுதே வானம் பூமி காதல் வசம் கொஞ்சம் டென்ஸ்டா இருந்தேன். ஏன் நாளைக்கு அவரை சந்திக்கிற அதான். அதுக்கு என்ன டென்ஷன்? தெரியாத ஊரு, தெரியாத ஆளு, தெரிஞ்சது மொழி மட்டும்தான். எப்படி இருப்பாரோ என்னமோன்னு. பெண்மையை போற்றுவோம்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருமே பாரதியாரை ஃபாலோ பண்ணல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணாத யாரோ ஒருத்தர் லண்டன்ல பாரதியாரை ஃபாலோ பண்ணியிருக்காரு. நீ அவரை ஃபாலோ பண்ணு, தப்பு வராது. தப்பு வந்துச்சுன்னா நான் தோத்து போயிடுவேன். தோத்து போயிடுவேன்னா? தோத்து போயிடுவேங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. நீ தோக்குறியோ ஜெயிக்கிறியோ என்கிட்ட சொல்லுவல்ல? ஆ, நிச்சயமா. போய் மீட் பண்ணிட்டு வரேன். முதல் சந்திப்பு, நர்வஸா தான் இருக்கும். லேட் ஆக்கிடாத, இன்னைக்கு ஈவினிங் இத்தாலி கிளம்பணும். ஞாபகம் வச்சுக்கோ. ஞாபகம் இருக்கு. உன் தமிழன் கிட்ட எல்லாத்தையும் தெளிவா பேசிடு. என்ன என்ன தெளிவா பேசுற? ஒண்ணு இல்ல, நம்ம ப்ரோகிராம் சேஞ்ச் ஆச்சு தெரியுமா? இப்ப ஈவினிங் ட்ரெயின்ல இல்ல, மத்தியான ட்ரெயின்ல இத்தாலி போறோம். கோரண்டல் எக்ஸ்பிரஸ்ல. ஓகே, அங்க இருக்கறவங்க எல்லாம் பேக் பண்ணிட்டு வர சொல்லிட்டேன். நாமளும் பேக் பண்ணிட்டு கிளம்பு. வாமா, கொஞ்சம் அர்ஜென்ட்டா போயிடு வந்துடு ப்ளீஸ். ஏதாவது வாங்கணுமா? ஆமா, எல்லாம் இத்தாலில வாங்கிக்கலாம். ஆஹா, அங்க அது கிடைக்காது. எல்லா இடத்துலயும் எல்லாம் கிடைக்கும். அப்பா அம்மா தோற பாம வாங்கி தரேன். ஏமா, உனக்கு என்ன வாங்கணும்? ஒண்ணும் இல்ல, சீக்கிரம் கிளம்புங்கம்மா, இல்லாட்டி ஸ்பான்சருக்கு நான் பதில் சொல்லி தொலைக்க முடியாது.
ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ளீஸ். சரிம்மா சீக்கிரம் நீ வா நீ வா. எக்ஸ்கியூஸ் மீ, இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு சென்ட் எ பொக்கே டு டயனஸ் மெமோரியல்? விச் ஃப்ளவர்ஸ் வுட் யூ லைக்? ரோசஸ் ரோசஸ். ஆல்ரைட் பேப்பர் குட். Pin up this address with the bouquet? Yes. How much? 10. 10 pounds. 10 pounds. Thank you. You're welcome. Thank you very much, Mama. Hey, please don't forget. It's very important, huh? Don't worry. All these bouquets? By mail service. Oh. It's closing time. I know. Are you waiting for someone? Yes. Is it love? Excuse me. Sorry to interrupt. That's all right. போறது பிடிக்காது. நவனா ஒரு பெட்டர் ஐடியா கொடுக்கட்டுமா? வண்டல சூழல ஒரு கூண்டு கட்டி அதுக்குள்ள நீங்க உட்காந்துட்டீங்கன்னா கலெக்ஷன் கலெக்ஷன் ஆகும். வரவங்க போறவங்க உங்களை ரசிச்ச மாதிரி இருக்கும். மரியா சொன்னது சரியா தான் இருக்கு. என்ன சொன்னாங்க? ஏன் எடுத்துக்கு வர என்ன மாதிரியே வேலையை விட்டுறாதேன்னு சொன்னா. ஓ, எங்க அப்பாவோட புதுப்பியவா? கண்டுபிடிச்சிட்டீங்களே. ஆமாங்க, இத்தனை வருஷமா அவருக்கு மகனா இருந்து இன்னைக்குதான் அவர் மனசுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். Hey, naughty. This is too much. என்ன யோசிக்கிறீங்க? இவளை என்ன பண்ணலானா? ஐய, அதுக்கெல்லாம் ஆசைப்படுற ஆள் நான் இல்லைங்க. ஆசைங்கிறது ஆம்பளைக்கு வருது. அதை விடுங்க, என்னை வேலையை விட்டு அனுப்ப முடியாதுன்னு சொல்ல வந்தேன். ஏன்? ஏன்னா நான் வேலையில சேரும் போது உங்க அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் சேர்ந்தேன். இப்படியேவா? எட்டு மொழி சேலையை கட்டிட்டு தான். சேலையில நான் ரொம்ப அழகா இருப்பேன் தெரியுமா? அப்ப சேலை இல்லாம I mean midis, chudidas, single piece, double piece, இதெல்லாம் அழகா இருக்கும். எது இருந்தாலும் இல்லாட்டாலும் நான் ரொம்ப அழகா தான் இருப்பேன் விஸ்வா. அப்பெல்லாம் உங்களை கண்ணாடியில பாத்துப்பீங்களா? இல்ல, எந்த கண்ணாடின்னு சொன்னா நானும் பாப்பேன்.
தம்பி வந்துட்டீங்களா? வணக்கம். வணக்கண்ணே. நல்லா இருக்கீங்களா தம்பி? நல்லா இருக்கண்ணே. சொப்னா இதே வண்டியில போயிடுறீங்களா? வேண்டாங்க, அழகான பொண்ணுக்கு ரோட்ல போற எல்லா காருமே சொந்தக்கார தான். வண்டி மட்டும் சொந்தமா இல்ல வண்டி ஓட்டுறவன சொந்தமாமா? ஒன் மினிட், இன்னைக்கு ஈவினிங் என்ன ப்ரோக்ராம்? ஏன் கேக்குறீங்க? இல்ல உங்களோட ஜாயின் பண்ணிக்கலாம் தான். தூக்கல தொங்க போற வரீங்களா? இதுக்கெல்லாம் கூப்பிட்டா வர மாட்டீங்க. ஏய் ப்ராக்ஸி, கம் 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 அப் அப். என்னடா எழுச்சி போயிட்ட? பாண்டி வச்சு இட்லி சாப்பிடலண்ணா. அதான் நான் வந்துட்டேன். இரு போன் அட்டன் பண்றேன். ஹலோ ஹலோ, யார் விஸ்வாவா? நான் அப்பா பேசுறேன்ப்பா. அப்பா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன்ப்பா. நீ எப்போ வந்த? ஜஸ்ட் இப்போதான் வந்தேன். ட்ரிப்பில் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துப்பா. மனசு இப்போ அமைதியாயிருச்சா இல்லை சத்தம் போடுதா? அமைதியா இருக்குப்பா. ஏய் ப்ராக்ஸி. என்னப்பா? ஒன்றும் இல்லைப்பா, பத்து நாளாக ப்ராக்ஸியை பார்க்கலையா, அதான் ஒரே தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன். அம்மாட்ட பேசுறியா? வேணாப்பா. என்னப்பா, பத்து நாள் கழிச்சு வந்து நாய்கிட்ட எல்லாம் பேசுற? அம்மா கிட்ட பேசுறதுக்கு யோசிக்க. கொடுங்க, நான் பேசுறேன். என்ன கண்ணு, நல்லா இருக்கியா? என்னப்பா பதிலையே காணும்? நான் ரொம்ப திட்டேனா? அப்பா சொன்னாரு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இனிமே அப்படிலாம் நடக்காதுப்பா. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன்னா மன்னிச்சிருப்பா. அம்மா தானடா. அம்மா அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்பா கிட்ட கொடுக்குறேன். ஹலோ, அம்மா கிட்ட பேசுனியாப்பா? பேசிட்டாப்பா. எப்படி என்னங்கிறதெல்லாம் நான் நேர்லேயே வந்து சொல்றேன். ஓகேப்பா. இன்னொரு வாரத்துக்கு இங்க இருந்துட்டு வந்தா உங்க அம்மா மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். என் முத பிள்ளைய கவனிக்கலையே. முத பிள்ளையா? பிஸ்னஸ் தான் என்னோட ஃபர்ஸ்ட் சன். நீ என்னோட ரெண்டாவது பிள்ளை தானே? கவலைப்படாதீங்கப்பா, நீங்க திரும்பி வர வரைக்கும் உங்க ரெண்டாவது பையன் மூத்த வேணும் பார்த்துப்பா. அப்படியா? தேங்க்யூ அப்பா. இல்லைப்பா, தேங்க்ஸ்ப்பா. என்ன சொன்னா? ஓகே பை. என்னங்க சொன்னா சொல்லுங்க. பிஸ்னஸ் அவங்க வளர்ச்சிக்கிறானா? பரவாயில்லையே. இந்தாங்க சார், இதான் மேட்டர். தேங்க்ஸ். வாசமிக்க மலர்களை கொண்டு வாசமிக்க இதயங்கள் பரிமாறிக்கொண்டோம். என் நெஞ்சில் வாசம் செய்வோலே எங்கே வாசம் செய்கிறாய்? இது கவிதை சார். இருக்கட்டும் சார், பேர் இல்லை. அதில் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் போட்டுருங்க. போஸ்ட் பாக்ஸ் நம்பரா? எப்படி சார், எல்லா எடிஷனையும் போடணுமா? ம், ஆல் எடிஷன். ஆல் எடிஷன்ஸ். இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் போடணும்? இந்த சைஸில் போடலாமா? இந்த சைஸில் போடுங்க. ஓ, இந்த சைஸ்லையா? இது 4x25 cm சைஸ் சார். இப்போ ஜென்ரலாக இந்த சைஸில் போகணும்னா எல்லா பத்திரிக்கையும் 100% எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. பரவாயில்லையா? பரவாயில்ல, போடுங்க. தம்பி ஸ்டான்லி, அந்த ரெசிப்ட் புக் எடுத்துருவாப்பா. வாங்க சார், இதுதான் சார் இந்த ரூம். அப்பா உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காரு. பிடிச்சிருக்கா? தெரியும் சார், ஏற்கனவே நாங்கள் வந்திருக்கேன். எதுவும் மாறல, எல்லாம் அப்படியே இருக்கு. இந்த சேரில் உட்காந்து என்ன சார் பண்ண போகிறேன்? ஆ, ஃபோன் இருக்கு. யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா ஹலோ எப்படி இருக்கீங்கன்னு கேட்கலாம். நிறைய படிப்பார். ஹலோ ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஆபீஸ்ல எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. எடிசன் ஏதோ ஆபீஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்லி தருவீங்க சொன்னாரு. நேத்து நான் உங்க கனவுல வந்தேனா? ஓ, உங்க பிரச்சனை அதுவா இருக்கா? சரி, சால்வ் பண்ணுவோம். இந்த பாருங்க, நீங்க கனவுல எல்லாம் வர முடியாது, ஏன்னா நான் மத்தவங்க கனவுல இருக்கிறவன். பிளீஸ், வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசைப்பட்டு முத முத ஆபீஸ் வந்திருக்கேன். அங்க உட்காந்து இல்ல இங்க உட்காருங்களா? ஏய் நோ, நான் இங்க உட்காந்துக்கறேன். சில பேர் இந்த சீட்டுக்கு ஆசைப்படுவாங்க, அதான் கேட்டேன். இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் நான் ஆசைப்படுறது இல்ல. அப்போ இந்த பில்டிங் வேணுமா? இன்னைக்கு காலையில சொல்லல, ஆம்பளைங்க என்ன வழியறவங்க. இப்ப நிரூபிச்சு காமிக்கிறேன். என்னோட லஞ்ச் எல்லாம் கொட்டி போச்சு, எனக்கு பயங்கரமா பசிக்குது. என்னது வச்சு சாப்பிடுறது கொட்டி போச்சு? நான் இல்ல, ஹோட்டல் இல்ல, மினிமில்ஸ் இல்ல. தயிர் வேணும் உங்களுக்கு? லெமன் சாதம் வேணுமா? தோசை வேணுமா? இட்லி வேணுமா? என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க.
ஏதாவது ஏதாவது என்னங்க, எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன சசி, அவங்க பசியா இருக்கும்போது நாம சாப்பிட முடியுமா? இந்த சாப்பாட்டை தொட்டு தொடாதீங்க. நீங்க எதை கொட்டினாலும் அது சுத்தம் பண்றது நான் தான் இருக்கணும். ஏன்னா அது என் பாக்கியம். ஃபைவ் மினிட்ஸ், அஞ்சு அஞ்சு நிமிஷங்க, வந்துடுறேன். சொப்பனா வந்துடுவேன். நான் சொன்னேன்ல ஆம்பளைங்க என்ன வழி இருக்கே சன, பார்த்தல இப்படிதான் எல்லாமே. ஹாய் ஹாய், என்ன இந்த பக்கம் என் வீட்டு தேடுறீங்களா? சச்ச, ஃப்ரெண்டோட வீடு. ஆமா, நீங்க எப்படிங்க? பக்கத்துல தான் வீடு. சண்டே கேஷுவலா வந்துட்டு இருந்தேன், உங்க வண்டியை பார்த்தேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சண்டே நான் டேட்டிங் கேட்டீங்க? நீங்க எஸ் சொன்னா டேட்டிங் தான். நோ நோ, ஏற்கனவே 25 பொண்ணுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் கிளம்பணும். விஸ்வா, நாளைக்கு நான் ஆபீஸ்க்கு என்ன ட்ரெஸ் போட்டு வரணும்னு சொல்லுங்க. என்னங்க புதுசு இதெல்லாம் என்கிட்ட கேக்குறீங்க? இல்ல, நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இனிமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறதுன்னு நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே சாப்பிடுவேன். நீங்க எப்படி வெளியே வர சொல்றீங்களோ அப்படியே வெளியே வருவேன். உங்களுக்கு எப்படி இருந்தா பிடிக்குமோ அப்படியே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. அட வெக்கமா, தேவடா தேவடா தேவடா. Yeah.
மிஸ் ஜோதி, அஸ்வின் கமிஷன் டாக்டர். ஆமா, அகிலா டிராவல்ஸ் வந்திருக்கோம். வாங்க. நீங்க விஸ்வதா? அப்பா கணக்கு தகராறு வீட்டு விட்டு வந்துட்டேன், இப்ப டிராவல்ஸ்ல வேலை பாக்குறேன். எவ்வளவுப்பா சம்பளம்? என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு நாளைக்கு 100 ரூபாங்க. ஓ, பிச்சைக்காரனுக்கு போடுற காசு இல்ல. இந்த வருமானம் பத்தல. நீங்க உங்க அப்பா கிட்ட சொல்லி ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா இருக்கும். எனக்கு ஒரு நாய் வளர்க்கணும்னு ஆசை. வேணா கழுத்துல ஒரு செயின் கட்டி 3 வேளை சோறு போடுற, வேலை செய்யாமையே சாப்பாடு, சரியா? வலிக்குதுல்ல? அப்படிதான் எனக்கு அடிக்கு வலிச்சுது. வண்டி ஓட்டு. சரிங்க மேடம். மேடம், இந்த ட்ரிப் ஷீட்ல ஒரு கையெழுத்து. யோ, சாரி. மேடம், லக்கேஜ் செக் பண்ணிக்கோங்க. 20 நிமிஷம். இந்தா. என்னங்க? டிப்ஸ். வேணாங்க. பரவாயில்ல, வாங்க. பரவாயில்லங்க. ஒரு நாளைக்கு சம்பளம் 100 ரூபாய். 100 ரூபாய் கொடுத்தா வேண்டாங்கற? வேண்டாங்க. இன்சல் பண்றியா? ஆமாங்க, இன்சல் பண்றேன். உங்களுக்கு திமிர் என்ன போல? போலங்க. உங்க ஓனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ப்ளீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அப்படியாவது ஒரு நல்ல வேலை கிடைக்கும். பாருங்க. என்னங்க இப்படி முறைக்கிறீங்க? கண்ணகி நேர்ல வந்த மாதிரி மதுரை, சாரி, பேக் எடுங்க, வண்டி எடுக்கணும். வரங்க. நம்ம பொண்ணு ஒருத்தனை காதலிக்கிறான்னு நினைக்கும் போது உண்மையிலே பெருமையா இருக்குல்ல? ஒரு பொண்ணு காதலிக்கிறான்னு தெரிஞ்சு சந்தோஷப்படுற அப்பா அம்மா உலகத்திலேயே நம்ம மட்டும்தான். டெஃபினெட்லி. ஏன்னா காதல் மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கை.
அது மட்டும் இல்லை சிவகாமி, நம்ம ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிட்டு குடும்பம் நடத்துறது சந்தோஷமா இருக்கிறது, வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அந்த காதல் மாதிரி ஒரு அந்தஸ்து வரும். இப்ப நாளைக்கே நமக்கு ஒரு சின்ன தகராறு வந்துருச்சு, சண்டை போட்டோம், நம்ம பொண்ணு என்ன சொல்லுவா? சே, காதல் இவ்வளவுதானா அப்படின்னு விடுவா. நான் காதல் குறை சொல்ல, காதல் காதலிக்கிறவங்களை பொறுத்து இருக்கு. இப்ப உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? முகம் தெரியாத காதல் ஒத்துக்கிறேன். இப்ப கூட குழந்தை சொல்லிட்டு போனா டடி, நான் அவருக்காக வெயிட் பண்றேன், நிச்சயமா வந்துருவாரு வந்துருவாரு. நான் ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு ஒரு லார்ஜ் அடிச்சுட்டு வந்தா கூட நைட் நீ என்கிட்ட பேச மாட்டேன், அதுவே எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும். வரப்போற மாப்பிள்ள எப்படி தெரியாது, அவன் ஃபுல் மாப்பிள வந்துட்டு இன்னும் ஆண்ட்ரே சௌகரியமா இருக்கிறியா அப்படின்னா உன்னால டைஜஸ்ட் பண்ண முடியுமா, இல்ல என்னால தான் டைஜஸ்ட் பண்ண முடியுமா? அங்கதான் கொஞ்சம் நெருடலாவே இருக்கு. என் பொண்ணு ஒண்ணு அப்படியெல்லாம் டிசைட் பண்ண மாட்டா, எனக்கு அவன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா ஒண்ணு, இத்தனை வருஷத்துல இன்னைக்குதான் உங்களை ஒரு போலீஸ்காரனா பாக்குறேன். நீ ஏன் பேச மாட்ட? சின்ன வயசுல காதலிச்சா சந்தோஷமா தான் இருக்கும், வயசானதுக்கு அப்புறம் அப்பா அம்மா ஆயிட்டதுக்கு அப்புறம் அப்பதான் காதலிச்ச உனக்கே போலீஸ்காரன் மாதிரி தெரியுதுன்னா நான் என்னத்த சொல்றது. அப்பா, இன்கம் டாக்ஸ் ஃபைல்ஸ்ல வந்திருக்கு, நீங்க ஒரு தடவை பாத்துட்டீங்கன்னா நம்ம சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் பாச்சங்களை காமிச்சிடுவோம். நோ ஆபீஸ் மேட்டர்ஸ் இன் தி டைனிங் டேபிள். ஏதோ முக்கியமான ஃபைல்ங்கிறதுனால தான சைன் போட சொல்றேன், போடுங்களே. தோசை சாப்பிடுப்பா, சட்னி நான் போடுறேன். சரி அம்மா, ஆம்லெட் போட சொன்னீங்களே, ஏன் கத்துறேன்? போ போ, நீ கொஞ்சம் சாப்பிடுமா? இல்லங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கறேன், நீங்க சாப்பிடுங்க. இருங்க, ஆம்லெட் போட்டு கொண்டுறேன். அப்பா, அம்மாக்கு ஊட்டியில் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க? நேச்சுரோபதியா? இப்படி மாறிட்டாங்க? இதுவும் ஒரு விதமான நேச்சுரோபதி தான், ஆனால் டயக்னைஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் சிரமப்பட்டேன். என்ன, கண்ணுக்கு தெரியற காயத்துக்கு சுலபமாக மருந்து போட்டலாம், கண்ணுக்கு தெரியாமல் மனசில் இருக்கிற காயத்தை டயக்னைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் கண்டுபிடிச்சோன்னே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன். விஸ்வா, ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு ஏக்கரில் வேணாலும் பெரிய பங்களா கட்டித்தரலாம், எவ்வளவு கிலோகிராமில் வேணாலும் நகை செஞ்சு போடலாம், பீரோ பீரோவா புடவை வாங்கி தரலாம். ஆனா அவளுக்கு ஆம்லெட் ஒண்ணு தான் போட்டு கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கு இன்னொன்று. போதுமே போதும், நீ உட்காந்து சாப்பிடுமா? இல்ல பரவாயில்ல, இதை வந்துடுறேன் சாப்பிடு. சரி, புடவையை வாங்கி நிரப்பலாம். ஆனா அதுதான் உண்மையான சந்தோஷம், நம்மளா தப்பா நினைச்சிட்டு இருக்கான். ஆனா உண்மையான சந்தோஷம் அது கிடையாது. அம்மா சாப்பிட்டியா அப்படின்னு ஆசை கேட்கற பாத்தியா, அதுலதான் நம்ம மேல அக்கறை செலுத்திருக்கு, இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற உண்மையான சந்தோஷம் ஏற்படுது. அதை நான் மிஸ் பண்ணிட்டோமே இல்லையா? இப்போ ஒவ்வொரு பொண்ணும் தம் புருஷனும் பிள்ளையும் தான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதே புருஷனும் பிள்ளையும் அவங்களுக்காக சம்பாதிக்கிறதுக்காக வெளியே சுத்துறான் பாத்தியா, அதைத்தான் வாழ்க்கை நினைச்சிட்டுக்கான். எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் ஒரு பொண்ணை வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தா தங்கத்திலேயே பண்ணாலும் விலங்கு விலங்கு தானே, ஏசி ரூம்லயே வச்சிருந்தாலும் ஜெயில் ஜெயில் தானே, அதுதான் இங்க பிரச்சனையே. இப்போ உமாவை பார்த்து அம்மா சாப்பிட்டேன்னு எப்போ அது கேட்டிருக்கியா? இல்லப்பா கேட்டதில்ல. நானும் கேட்டது இல்லையே. அப்புறம் நம்மளை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னா அவ ஆத்திரப்படுறா, கத்துற, கூச்சல் போறா, அதுதான் இங்க நடந்தது. இதை கண்டுபிடிச்சேன், கியூர் பண்ணிட்டேன். சரி, கையேந்தி ஒண்ணு சாப்பிட்டு இருந்தியே, அதை விட இங்க சாப்பிடறது பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குப்பா. இது இட்லியா? இல்லப்பா, அம்மா கையில சாப்பிடுறது. தேங்க்ஸ்ப்பா. சாப்பிடுவா? நீயும் இல்ல பரவாயில்ல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடுங்கம்மா. எடுத்து வைடாக. இல்ல வேண்டாம், நானே போட்டுக்கிறேன். எம்டியா பாக்கணும். இருக்காரு, போங்க. எஸ்கியூஸ் மீ. என்ன கன்ஃபியூஸ்டா பாக்குறீங்க? கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கீங்களா? வாங்க வந்து உட்காருங்க, வாங்க ப்ளீஸ். நேற்று உங்களை ஃபூல் பண்ணோன்னு அப்படி பண்ணலை, ட்ராவல் செக்ஷனில் வச்சு என்ன பிரச்சனை, அசிஸ்டன்ட் கமிஷன் பொண்ணு வருது, நாங்கள் டிரைவர் யாரும் இல்லை, அதை நானே வண்டி கொண்டாந்தேன். நான் முதலாளி உங்கள்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம், ஆனால் நீங்கள் சங்கடமாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க, கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணியிருக்க மாட்டீங்க, அதனால தான் டிரைவர்னு சொன்னேன். நீங்கள் கொடுத்த 100 ரூபாய் டிப்ஸை நான் டிரைவர் தான் வாங்கியிருப்பேன். இந்த பொசிஷனில் இருக்கேன், வாங்கினா நல்லாயிருக்குங்களா? ப்ளீஸ் சொல்லுங்களேன். ஹலோ மிஸ்டர் பாண்டியன், ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்களேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு பர்சனல் விஷயம் பேசணும், கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுறீங்களா? இல்லை சார், நான் கிளம்புறேன். இல்லை இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வெயிட் பண்ணுங்களேன். ஓகே, தேங்க்ஸ். மிஸ்டர் பாண்டியன், கண்டுபிடிச்சிட்டிங்களா? இங்கே இருக்கிற தமிழ் ஃபேமிலிஸ் எல்லாருக்கிட்டையும் அந்த பொண்ணை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கேன். ஆ, தெரிஞ்சவங்க மூலமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பி கான்ஃபிடென்ட், கூட சீக்கிரம் கிடைச்சிருவா. தேங்க்யூ. வெளியில வெயிட் பண்றவங்களை உள்ள வர சொல்லுங்க. சரிங்க சார். மேடம், சார் உங்களை கூப்பிடுறாரு, உட்காருங்க ப்ளீஸ். சாரிங்க, அது அப்பவே சொல்லிட்டீங்களே. இல்ல, அது நேத்து நடந்ததுக்காக. இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எத்தனையோ தடவை சீரியஸா விளையாடி இருக்கேன், அப்பெல்லாம் சரியா தப்பான்னு தெரியல. எஸ் கமன்,
அப்போ அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, இப்போ தப்பா படுது. I'm very sorry. It's all right. Excuse me, Vishwa. Yeah? In the master in business. The first rack left பாருங்க. Fourth book from the left. Excuse me, sir. Huh? அப்போ நான் கிளம்புறேன். Thank okay. you. Okay. Just a second. Swapna? Huh? This is Jyothi. Jyothi, my PA. Hi. என்ன ஞாபகம் இருக்கா? Swapna? இப்போ நான் தான் பேர் சொன்னேன். சார், நாங்கள் ரெண்டு பேரும் குட் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ். குட் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ்னா எத்தனை வருஷமா தெரியும்? நான் பாம்பேல செட்டில் ஆறதுக்கு முன்னாடியே பழக்கம். ஆறு வருஷம் முன்னாடியா? அப்போ ஓல்ட் ஃப்ரெண்டுங்க. குட் ஃப்ரெண்ட் எப்படி? ஆறு வருஷம் என்னென்ன நடந்திருக்கலாம்ல? ஹலோ, சாரி. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாரி சொல்வீங்க? நான் இன்னொரு தடவை சாரி கேட்கட்டுமா? சொல்லுங்க. நான் வெளியே வெயிட் பண்ணட்டுமா? எதுக்கு? இல்ல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்றீங்க, திடீர்னு கட்டி பிடிச்சிக்கணும்னு ஆசை வரும், அதான் கேட்டேன். சும்மா இருங்க சார், நாங்க வெளியே போய் கட்டி பிடிச்சிக்கிறோம். ஓகே, நான் கிளம்புறேன். சரிங்க. சொப்னா, யாரும் இல்லாத இடத்துல கட்டி பிடிங்க, யாராவது பார்த்தா தப்பா நினைச்சு போறாங்க. எப்படி எப்படி மாறி போயிட்டேன். அஞ்சு வருஷம் பாம்பே லைஃப், டின்னர்ஸ், பார்ட்டிஸ், நைட் கிளப்ஸ், எட்ஸட்ரா எட்ஸட்ரா. எந்த ஆம்பளையா இருந்தாலும் நீ ரொம்ப அழகா இருக்கேம்மா. அதுக்கப்புறம் என் பெட்ரூம் ரொம்ப அழகா இருக்கு, பாக்குறியாம்மா. நீ நல்ல ஆம்பளைங்களே சந்திக்கலன்னு நினைக்கிறேன். நல்லவண்ணா இந்த அம்மா தாய் எனக்கு கையெடுத்து கும்பிட்றானே, அவனா? அவன் லாய்க்கும் இல்ல, முழுவா டேஞ்சரஸ் ஃபெலோஸ். யாரையாவது லவ் பண்ணி ஃபெயில் ஆயிட்டியா? லவ் பண்றதுக்கு முன்னாடியே ஃபெயில் ஆயிட்டேன். அப்படின்னா? ஒருத்த மந்தான் பிடிச்சிருந்தது, ஐ லவ் யூ சொன்னேன். வேர்ஜினான்னு கேட்டான், இல்லைன்னு சொன்னேன். அப்படி என் மேல பிரச்சனை வராதுன்னா ஓடா ராஸ்கல்னு சொல்லி விரட்டி விட்டுட்டேன். அப்படியே லவ்வையும் விரட்டி அடிச்சுட்டேன். ஆனா இப்ப லவ் பண்ணலாம் தோணுது. யார? விஸ்வா. யூ மீன் சந்திச்சியே என்னோட பாஸ்? ஏன் சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல, தப்பான சாய்ஸா? இப்பதானே மீட் பண்ண. அவரை பத்தி எனக்கு ஒண்ணு தெரியாது. என்னால அவரை லவ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா? எனக்கு ஆபீஸ்ல என்ன பேர் தெரியுமா? என்ன? பயாகிரா. இன்னைக்கு தேதிக்கு பயாகிரா வேண்டாத ஆம்பளை இந்த உலகத்திலே இல்ல. நீ சொன்னதை சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு நான் அவரை லவ் பண்ணி காட்டுமா? அந்த மாதிரி ஆளுக்கு ஒன்ன மாதிரி வைஃப் தான் கிடைக்கும். ஏன் அப்படி சொல்ற? You are made for each other. Oh, thank you. May I come in? Hey, English ஒழுங்கா பேசுடா. It's not may I come in. It's may I serve this? May I do this? என்ன புரியுதா? May I come in, please? ஏங்க, அது ரூமுக்குள்ள வரதுக்கு முன்னாடி கேக்கணுங்க. அதான் வந்துட்டீங்களே, ஸ்ட்ரைட்டா கம்முங்க. ஜாயின் பண்ணிக்கலாமா? லஞ்சுக்கு? ஓ, தொண்டத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்களா? என்னது, மணி பர்சல சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்க? மணி பர்ஸ் இது லஞ்ச் பாக்ஸ். ஆனந்தம், அது ஸ்டைல் சாப்பாடு. ஸ்டைல் சாப்பாடா? அப்படின்னா? அது ஒண்ணு இல்லைங்க, இந்த காலத்து பொண்ணுங்க ஆபீஸ் வரும்போது இத்தனோட சின்ன டிஃபன் பாக்ஸ், அதுல கொஞ்சோண்டு சோறு, இந்த விரல் அளவுக்கு ஒரு ஸ்பூனு, அதை வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் பேசிக்கிட்டே ஒவ்வொரு பொருக்கையா எண்ணி உள்ள போட்டுக்கிட்டே Today lunch is too heavy. அப்படிம்பாங்களே, அதுக்கு பேர் தான் ஸ்டைல் சாப்பாடு. என்னது, சாப்பாட்டுக்குள்ள மூக்கு பொடி டப்பா வச்சிருக்கீங்க? ஆனந்தம், என் லஞ்ச் எல்லாம் கொட்டி போச்சுங்க. பாத்தோங்க ஆனந்தம், பார்த்தல? பார்த்தேன். It's gone. போய் போச்சு. போயிந்தி. சொல்லி காச்சு. காயம். ப்ளீஸ், உங்களுக்கு எல்லாம் இறக்கமே இல்லையா? ஏங்க, உங்களை மாதிரி பொண்ணுங்க மேல இறக்கப்பட்டதுனாலயே இன்னைக்கு ஊருக்குள்ள பல ஆம்பளைங்க உருப்படாம அலையறாங்க, தெரியுமா உங்களுக்கு? கரெக்டா விஸ்வா? அது மட்டும் இல்லைங்க, இப்ப உங்க சாப்பாடு கொட்டிடுச்சு, நாங்க ஒண்ணு எங்க சாப்பாடு கொடுக்கலாம், இல்ல கீழே போய் வாங்கிட்டு வரலாம், உடனே எங்களை சொல்லுவீங்க. இப்ப சினிமாலாம் எடுத்துக்கோங்களேன், வில்லன் ஹீரோ ரேப் பண்ணும் போது அந்த கால மாதிரி ஹீரோலாம் வந்து காப்பாத்துறதுல, ஏன்னு தெரியுமாங்க? ஆம்பளைங்களை பொம்பளைங்க நம்புறதே இல்லைங்க. என்னைக்கு நாங்க ஹெல்ப் பண்ணும் போது சொல்லு பாட்டின்னு சொல்லாம இருக்கிறீங்களோ அன்னைக்கு தான் ஹெல்ப் பண்ணுவோம். உங்களோட போய் லஞ்சுக்கு வந்தேன் பாரு, கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத ஆண்கள். ஆமா பெண்ணே, உத்தமனோடு ஒன்றாய் உட்கார்ந்து உணவருந்த வேண்டும் என்பதற்காக ஓடோடி வந்தாயே, தன் கையே தன் கண்ணை குத்திக் கொள்வது போல் உன் கையே உன் கோப்பையை தட்டி விட்டதை இந்த மணிமண்டபத்தில் கேட்பதற்கு. ஆனந்தம், this is too much. மகாராணி, என்ன தமிழ்ல பேசுனா போயிட்டாங்க, ஹிஸ்டாரிக்கல படம் எடுத்தா இப்ப ஓடாது போல இருக்க. சாம்பார் ஊத்துறா. ஏமா, ஒரு நாளைக்காவது காலங்காத்தில இருந்து இது மாதிரி காட்சி எல்லாம் உங்க அம்மா பாக்குறாளா? இல்லையே, எப்ப பாரு, இந்த மொட்டை மாடி, கிச்சன், ஹாலு, இதே சுத்தி சுத்தி வந்துருக்காளே. அந்த உடம்புக்கு ஓட முடியாதுன்னு சொல்லி நீங்க தானே இப்ப ட்ரெட்மில் மிஷின் வாங்கி கொடுத்து அம்மா வீட்டுக்குள்ளேயே ஓட சொல்லுங்க. என் தப்பு தான் அம்மாடி, நீ ஃபாரின் போயிருந்தப்ப அந்த புக்கை எழுதி முடிச்சு. எந்த புக்கு? அதம்மா, இல்லறத்தில் ஆன்மீகம். பப்ளிஷ் பண்ணலையா? இல்லம்மா, அந்த பழைய பப்ளிஷருக்கும் எனக்கும் ஒத்துக்கல, ராயல்டி பிரச்சனை வேற, நமக்கும் டைம் இல்ல, யார போய் பாக்குறதுன்னு தெரியல. நான் வேணா எல்லோ பேஜஸ் பார்த்து வேற பப்ளிகேஷன் ட்ரை பண்ணட்டுமா? வெரி குட், நீயே முடிச்சிட. தேங்க் யூ. நான் டைரி படிச்சேன், அந்த விஸ்வா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரா இருக்கா. Excuse me.
என்னங்க? நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ரவீந்திரனோட பொண்ணு. ஒரு புக் விஷயமா காலையில ஃபோன் பண்ணீங்க இல்லையா? நான் ஓனர்ட்ட சொல்லிருக்கேன், நீங்க நேரா போய் லெஃப்ட்ல போங்க. ஓகே, தேங்க் யூ. எஸ்கியூஸ் மீ சார், உள்ள வாங்க. நீங்க விஸ்வா தாங்க? படிக்கலான்னு புத்தகம் எடுத்தேன், புத்தகம் மாதிரி நீங்களே வரீங்க. தேங்க் யூ. கொஞ்சம் மேல உட்காரீங்களா? பெட் மேல உட்காருங்க சொன்னேன். ஆமா, நீங்க எங்க? இங்க பிசினஸ்ல ஏகப்பட்ட லாஸ். அப்பா கம்பெனி இழுத்து மூடிட்டாரு. இது எங்க அப்பாவோட பார்ட்னர் கம்பெனி தான். வீட்டுல சும்மா உட்காரதோட இங்க வந்து வேலை பார்க்க சொன்னாரு. புதுசுன்னு சொன்னீங்க. இல்ல, நான் ஒண்ணு பிரிண்ட் பண்ண போறது இல்ல, மிஷின் பிரிண்ட் பண்ண போகுது. ப்ரூஃப் வேற யாரோ பார்க்க போறாங்க. இந்த கம்பெனி நல்ல குட்வில் இருக்கு. இந்த புக் அந்த குட்வில காப்பாத்துமா இல்லையான் தான் நான் பார்க்கணும். இது எங்க அப்பா இந்த புத்தகம். கொஞ்சம் சத்தமா பேசுங்களேன், காதல விழல. வேணா ஒன்னு பண்ணலாமா? உங்களுக்கு ஏ மேல சந்தேகம், எனக்கு புக்கு மேல சந்தேகம். இந்த புக்கை கொடுங்க, நான் படிச்சு பாக்குறேன். நாளைக்கு மீட் பண்ணி முடிவு பண்ணுவோம். படிப்பீங்களா? இதெல்லாம் நான் படிக்கிறது. குடுங்க. தி சுத்தி வந்துட்டீங்களே, அந்த உடம்புக்கு ஓட முடியாதுன்னு சொல்லி நீங்க தானே பட் ட்ரெட்மில் மெஷின் வாங்கி கொடுத்து அம்மா வீட்டுக்குள்ளே ஓட சொல்லுங்க. எந்த புத்தகம்? அம்மாடி, நீ ஃபாரின் போயிருந்தப்ப அந்த புக்கை எழுதி முடிச்சிட்டே. எந்த புக்? அம்மா, இல்லறத்தில் ஆன்மீகம். பப்ளிஷ் பண்ணலையா? இல்லம்மா, அந்த பழைய பப்ளிஷருக்கும் எனக்கும் ஒத்துக்கல. ராயல்டி பிரச்சனை வேற. நமக்கும் டைம் இல்ல, யார போய் பார்க்கறதுன்னு தெரியல. நான் வேணா எல்லா பேஜஸ் பார்த்து வேற பப்ளிகேஷன்ஸ் ட்ரை பண்ணட்டுமா? வெரி குட், நீயே முடிச்சிரு. தேங்க் யூ. நான் டைரி படிச்சேன். அந்த விஸ்வா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரா இருக்கா? எஸ்கியூஸ் மீ. என்னங்க? நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ரவீந்திரனோட பொண்ணு. ஒரு புக் விஷயமா காலையில ஃபோன் பண்ணீங்க இல்லையா? நான் ஓனர்ட்ட சொல்லிருக்கேன், நீங்க நேரா போய் லெஃப்ட்ல போங்க. ஓகே, தேங்க் யூ. எஸ்கியூஸ் மீ சார், உள்ள வாங்க. நீங்க விஸ்வா தாங்க? படிக்கலான்னு புத்தகம் எடுத்தேன், புத்தகம் மாதிரி நீங்களே வரீங்க. தேங்க் யூ. கொஞ்சம் மேல உட்காரீங்களா? பெட் மேல உட்காருங்க சொன்னேன். அம்மா, நீங்க எங்க? இங்க பிசினஸ்ல ஏகப்பட்ட லாஸ். அப்பா கம்பெனி இழுத்து மூடிட்டாரு. இது எங்க அப்பாவோட பார்ட்னர் கம்பெனி தான். வீட்டுல சும்மா உட்காரதோட இங்க வந்து வேலை பார்க்க சொன்னாரு. புதுசுன்னு சொன்னீங்க. இல்ல, நான் ஒன்னு பிரிண்ட் பண்ண போறது இல்ல, மிஷின் பிரிண்ட் பண்ண போகுது. ப்ரூஃப் வேற யாரோ பார்க்க போறாங்க. இந்த கம்பெனி நல்ல குட்வில் இருக்கு. இந்த புக் அந்த குட்வில காப்பாத்துமா இல்லையான் தான் நான் பார்க்கணும். இது எங்க அப்பா இந்த புத்தகம். கொஞ்சம் சத்தமா பேசுங்களேன், காதல விழல. வேணா ஒன்னு பண்ணலாமா? உங்களுக்கு ஏ மேல சந்தேகம், எனக்கு புக்கு மேல சந்தேகம். இந்த புக்கை கொடுங்க, நான் படிச்சு பாக்குறேன். நாளைக்கு மீட் பண்ணி முடிவு பண்ணுவோம். படிப்பீங்களா? இதெல்லாம் நான் படிக்கிறது. குடுங்க. நாளைக்கு இங்கே வரட்டுமா? பீச்சுக்கு போலாமா? பீச்? அதுக்கு எங்க ஷாக் ஆகுறீங்க? இப்போ இந்த புக்கை பத்தி பேசுறது, நம்ம ரெண்டு பேரும் சாதாரண ஹோட்டல் போனோம்னா நான் உங்களை தள்ளிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. அதே ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போனோம்னா பேச போறது தமிழ், மிருகத்தை பாக்குற மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ் பேசினால தப்பு, தமிழ் இலக்கியம் பேசணும்னா. பீச்சுக்கு போகணும்னு வைங்களேன், தமிழ் பேசலாம், தமிழ் இலக்கியம் பேசலாம்.
ஏன்னா வான ரசிக்கும், கடல் ரசிக்கும், பூமி ரசிக்கும், நான் ரசிப்பேன், நீங்களும் ரசிக்கலாம். அதனாலதான் பீச்சுக்கு போலான்னு சொன்னேன். உன்ன நல்லா முட்டாளா கேட்காரு. அவரை பாத்தியா? ஒரு புக் பப்ளிஷ் பண்ண போன பாத்த. ஓ, அங்க பாத்தியா? அந்த பப்ளிஷிங் ஹவுஸ், இந்த ஆஃபர்ஸ், இன்னும் நிறைய பிசினஸ் இருக்கு அவருக்கு. விஸ்வா ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். அவர் என்ன சொன்னாலும் அதுல ஒரு பஞ்ச் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பஞ்ச் இல்ல, லொல்லு. உங்க ரசிப்பு தன்மை உண்மையா பொய்யா? பொய்யை யார் வேணா ரசிக்கலாம், ஆனா பொய்யா யாருமே ரசிக்க முடியாது. என்னால உங்களை என்னைக்குமே ரசிக்க முடியாதுங்க. கோவப்படுவீங்கன்னு நினைச்சேன். ரொம்ப அமைதியா பேசுறீங்க. சில நேரம் கோவம், சில நேரம் அமைதி. மனுஷங்கன்னா மாற மாட்டாங்களா என்ன? நான் அடிக்கடி உங்களை மாதிரி மாற மாட்டேங்க. நான் எப்பவுமே ஸ்டடி. எங்க அப்பாவோட புக்க கொடுங்க. பப்ளிஷ் பண்ண வேணாங்களா? பொய் கிட்ட உண்மை இருக்க கூடாது. ஓ, இந்த பொய் கொஞ்சம் உண்மை பேசப்போது கேக்குறீங்களா? கோயில் ஒண்டியில் 10 ரூபா போடுறத விட பசிச்ச மனுஷனுக்கு 3 ரூபா கொடுத்து சாப்பாடு பொட்டலாம் வாங்கி கொடுக்குறான் பாத்தீங்களா? அவன் ஆன்மீகவாதி. ரோட்ல 5-க்கும் 10-க்கும் அல்லாடுறவன் கோயில பார்த்ததும் கண்ணத்துல போட்டுக்கிறான் பாத்தீங்களா? அவன் ஆன்மீகவாதி. வெள்ளிக்கிழமை காலையில பொண்டாட்டி குளிச்சுட்டு வந்ததும் புருஷங்காரன் ஆசையை கட்டி பிடிச்சிக்கிறான். பொண்டாட்டி ஐயோ சாமி கும்பணும்னு சொன்ன உடனே படார்னு விலகிற புருஷங்காரன் ஆன்மீகவாதி. காட்டுல போய் கடவுளை தேடுறத விட ஒழுங்கா பொண்டாட்டி புள்ளிய கவனிச்சுக்கிறான் பாத்தீங்களா? அவன் ஆன்மீகவாதி. இப்படி எல்லாம் சொன்ன உங்க அப்பா இன்னும் கொஞ்சம் சொல்லிருக்கலாம்னு நான் ஃபீல் பண்றேன். இயேசு ஆன்மீகத்தை தேடி காட்டுக்கு போனாரு. புத்தர் பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு ஆன்மீகத்தை தேடி போனாரு. விவேகானந்தர் பிரம்மச்சாரியா இருந்த ஆன்மீகத்தை தேடினாரு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் பொண்டாட்டி பக்கத்துல இருந்தோம் கண்டுக்காம ஆன்மீகத்தை தேடினாரு. இவங்க எல்லாரையும் விட யாரு இல்வாழ்க்கையில ஆன்மீகத்தை தேடுறானோ அவன் தான் மிகச்சிறந்த ஆன்மீகவாதின்னு உங்க அப்பா சொல்லிக்கலாம். தப்பா எடுத்துக்காதீங்க. காகிச்சட்டை போடுறப்ப உள்ள தைரியம் உங்க அப்பாவுக்கு பேனா பிடிக்கிறப்ப இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த புத்தகத்தை முடிக்கும் போது சிந்தையாவும் தெய்வத்தின் சிந்தை, செய்கையாவும் தெய்வத்தின் செய்கை, உய்கை கொண்டதன் நாமத்தை கூறின் உணர்வு கொண்டவர் தேவர்களாவார், வையமெல்லாம் தெய்வ வலியின்றி வேறில்லை, தெய்வம் நீ என்று உணர் அப்படின்னு கண்ணதாசன் வரிகள்ல முடிச்சு மனுஷனே தெய்வம் சொன்னார் பாத்தீங்களா? அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். புத்தகம் வண்டியில இருக்கு, வாங்க எடுத்து தரேன். இல்ல, நீங்களே பிரிண்ட் பண்ணிடுங்க. தேங்க் யூ. உங்களுக்கு கவிதைனா ரொம்ப பிடிக்குமா? அந்த வானமும் கடலும் நாம நிக்கிறோம்னு கூட வைக்கப்படாம முத்தம் கொடுத்துக்கறத பாத்தீங்களா? அது கூட ஒரு கவிதை தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பொய் பிடிக்குது. பொய்யா? கிட்ட போனா அந்த வானமும் கடலும் வைக்கப்பட்டு விலகி ஓடிடும். அது பொய். எப்பவுமே பொய் பேசுற கவிதை பிடிக்கும், எப்போது பொய் பேசுற விஷயம் பிடிக்காது. அம்மா, ஏன் கேட்டீங்க? நான் நல்லா கவிதை எழுதுவேன், புக்கா பிரிண்ட் பண்ணுவீங்களா? தமிழ்நாட்டுல ஜனத்தொகை 5 கோடி பேர் இருக்காங்க. அதுல 4 கோடி பேர் கவிதை எழுதுறாங்க, 1 கோடி பேர் கதை எழுதுறாங்க. அதுல நீங்களும் ஒருத்தர? இல்ல, என் கவிதை வித்தியாசமா இருக்கும். உங்களை மாதிரியே அழகா இருக்குமா? அப்ப பிரிண்ட் பண்ண முடியாது. ஏன்? அழகானதை ரசிக்கலாம், புத்திசாலித்தனத்தை பிரிண்ட் பண்ணலாம். என் கவிதை புத்திசாலித்தனமாவும் இருக்கும். பொண்ணாங்க பாப்போம். எப்பா? நாளைக்கு காலையில 7 மணிக்கு வர சொன்னா நான் பாத்ரூம்ல இருப்பேன், அசிங்கமா இருக்கும். நைட் 8 மணிக்கு மேல வர சொன்னா நீங்க தப்பா நினைப்பீங்க. ஹோட்டலுக்கு போலாமா? என்னது? நான் ஒண்ணு தப்பா சொல்லிங்க? இப்ப பீச்ல வந்து பேசிட்டு இருப்பா இல்லையா, அதே மாதிரி ஹோட்டல்ல போய் புக் பிரிண்ட் பண்ணலாமா வேணாமான்னு பேச போறோம், அவ்வளவுதானே? எப்ப கொண்டு வர? நான் போன் பண்றேனே. ஓகே. இப்ப நான் அந்த பொய்யை ரசிக்க போறேன். பொய் கூட இருந்து பொய்யை ரசிக்கிறீங்களா இல்லைனா? இல்லைனா கிளம்புறேன். ஓகே பாய். ஓகே பாய். ஏன் விஷ்வா, லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? மனசு பகல் இருட்டாகி பார்க்கணும்னு ஆசைப்பட்டுச்சு, அதை லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணேன். வேற எந்த ஆசையும் படலையா? நான் ஆசைப்படலாமா உங்க மேல? ஆசைப்படுங்க. ஐ லவ் யூ விஷ்வா. நீங்க? ஐ லவ் யூன் சொல்லணுமா? இது ஆஃபீஸுங்க, எனக்கு ஐ லவ் தனியாக சொல்லி பழக்கம் இல்லை. 4 பேர் மத்தியில் சொன்னதான் நல்லா இருக்கும். 4 பேர் மத்தியிலனா? ஹோட்டலில் சொல்லட்டுமா? ஹோட்டல் பேலஸ்,
நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு எனக்காக ரெஸ்டாரண்ட்ல காத்துட்டு இருப்பீங்களா? வித் பிளஷர். இது ஆபீஸ், லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு லவுட் எல்லாம் கிடைச்சா தப்பா இருக்கும். கிளம்புறீங்களா? So much. I love you, Vishwa. Jyoti? Hi. Come, come, come. Enna inge? Nee enga inga? எங்க காதல பத்தி பேசுறதுக்காக விஷ்வா இங்க வர சொல்லிருக்காரு. நல்ல ஃப்ரெண்டு. நீ எப்படி சொல்ற? என் காதலுக்கு உன் முகத்துல சந்தோஷம் வருது. ஹலோ, ஹாய். என்ன இணை பெரிய சகோதரிகள் மாதிரி உட்காந்துருக்கீங்க? கவிதைகளை கொண்டாண்டீங்களா? கொடுங்க. என்ன மாதிரி புத்திசாலித்தனமா இருக்குமா? என்ன சொப்னா, ஒரே லவ் மூட்ல இருக்கீங்க? உங்களாம் சேர்ந்துருக்கு. உங்க மேட்டர் முதல்ல டிக்ளேர் பண்ணிடலாமா? இதை வச்சுக்கோங்க, அப்புறம் படிக்கிறேன். வாங்க, முதல்ல டிக்ளேர் பண்ணிடலாம். வாங்க. வாசமிக்க மலர்களை கொண்டு வாசமிக்க இதயங்கள் பரிமாறிக்கொண்டு என் நெஞ்சில் வாசம் செய்பவள் எங்கும் வாசம் செய்கிறார், எங்கோ வாசம் செய்கிறார். காதல் கீழி எங்கே? காதல் சொல்லி தந்த பாடல் தந்த கீழி நீ எங்கே? தேசம் தாண்டி காதல் வந்தது மானே மானே, காதல் தேடி கவிதை சொன்னது பூக்கள் தானே. பூக்கள் தோறும் தேடி பார்க்கிறேன் எங்கே எங்கே, பூவை போல வாடிப்போகிறேன் அன்பே அன்பே. காதல் மீதியிலொரு காதல், காதல் கீழி எங்கே? காதல் சொல்லி தந்த பாடல் தந்த கீழி நீ எங்கே? அது உன் காதில் விழவில்லையா? அன்னை மனம் கொண்ட பெண்ணை உன்னை தினம் காண மனம் ஏங்கும். என்னை ஒரு பிள்ளை என எண்ணி வீடு எந்த மனம் தூங்கும். ஆணியாக இதயத்தை தந்தாயே, காதல் காதல் கீழி எங்கே? காதல் சொல்லி தந்த பாடல் தந்த கீழி நீ எங்கே? தேசம் தாண்டி காதல் வந்தது மானே மானே, காதல் தேடி கவிதை சொன்னது பூக்கள் தானே. நான் இல்லையே
திருநாள் இல்லை நீ இல்லை ஏடாமல் தான் இல்லையே உன் ஊர் இல்லை பேரில்லையே நீ பறந்த பாதை தானே வானம் எங்கும் தேடும் வானம் பாடி நான் அலைந்த சேதி எல்லாம் காற்று வந்து சொல்லும் உன்னை தேடி நேராக நீ வந்து சொல்வாயா நீ இல்லை என்றேனும் சொல்வாயா நானும் பாட காதல் மீதிலோது காதல் காதல் கிளி எங்கே காதல் சொல்லி தந்த பாடல் தந்த கிளி நீ எங்கே தேசம் தாண்டி காதல் வந்தது மானே தானே காதல் தேடி கவிதை சொன்னது பூக்கள் தானே பூக்கள் தோறும் தேடி பார்க்கிறேன் எங்கே எங்கே பூவை போல வாடி போகிறேன் அன்பே அன்பே காதல் வீதியிலொரு காதல் காதல் கிளி எங்கே காதல் சொல்லி தந்த பாடல் தந்த கிளி தான் எங்கே ஹலோ ஹலோ ஒன் செகண்ட் கொடுங்க இல்ல கொஞ்சம் தப்பு இருக்கு அது முதலே தெரியாதா இங்க வந்தப்புறம் தான் தெரிஞ்சது ஓ இங்க வந்தப்புறம் தான் தெரியுமா பொண்ணுகிட்ட தப்பு இருந்தா தப்பான விஷயங்க திருத்திக்கோங்க ஹலோ நீங்க இன்னும் லவ் மூட்ல இருக்கீங்களா நாளைக்கு ஆஃபீஸில் சந்திப்போம் இங்க பாருங்க பொண்ணுகிட்ட தப்பு இருந்தா அப்பா அம்மா தப்பா நினைப்பாங்க திருத்திக்கோங்க நான் தப்பா ரைட்டான் தெரியலையே கூட்டிட்டு போய் ஒரு காதலை சந்தேகப்பட முடியாதுப்பா அப்போ காதலை சந்தேகப்படுறேன் விஸ்வ விட்டு நானே பேசுறேன் இட்ஸ் வெரி சிம்பிள்மா புக் மேட்டர் நம்பிட்டு இருக்கேன் நானே ஃபோன் பண்ணி நானே நேர்ல வரேன் சொல்றேன் உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுப்போம் இட்ஸ் வெரி சிம்பிள் நீ சாண்ட்விச் சாப்பிடு சாப்பிடுமா நேத்து நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு புரியல என்ன சொன்ன ஐ லவ் யூ சொல்றேன் ஹோட்டலுக்கு வான்னு சொல்லிட்டு ஒண்ணுமே சொல்லாம போயிட்டீங்க ஓ நேத்து நான் சொன்னது உங்களுக்கு புரியலையா இப்ப ஐ லவ் யூ சொல்லுங்களேன் ஐ லவ் யூ வேற மாதிரி ஐ லவ் யூ வேற ஐ லவ் யூ நீங்க ஆபீஸ்ல பெர்மிஷன் போட்டு வீட்டுக்கு போங்க இதே மாதிரி ஐ லவ் யூ சொல்லி பாருங்க நாளைக்கு வாங்க எனக்கு பிடிச்ச மாதிரி ஐ லவ் யூ சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஐ லவ் யூ சொல்லிடுவேன் ஐ லவ் யூ ஐ லவ் யூ விஸ்வா வாங்க வாங்க நம்ம ரவீந்தர் நானே நேரில் வரணும்னு இருந்தேன் உங்களை நான் வந்து நேரில் பார்க்கறது தான் மரியாதை சார் வெரி குட் உட்காருங்க மேலே உட்காருங்க பரவாயில்ல உட்காருங்க உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் நம்ம ஏற்கனவே சந்திச்சிருக்கோம் சார் அப்படியா ஜெர்மன் ஹால் ஓஷோ மீட்டிங் கார் சம்மந்தப்பட்ட விஷயமா ரைட் 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 நந்தகோபுரோட சன் இல்லை நீங்கள் ஆமாங்க குட் மீட் மை ஒய்ஃப் சிவகாமி மகாத்மா காந்தி லைஃப்பில் ஒய்ஃப்ங்கிற சாப்டரில் சின்ன உரசல் இருக்கும் இவகிட்ட அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நான் ஒன்று சொன்ன தப்பாக எடுத்துக்காதீங்க வள்ளுவன் சொன்ன ஊடல் வள்ளுவனையே பொய்யாக்கிட்டோம் உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆசை உங்க வயசுல நானும் இதே மாதிரி காதலிக்கணும் யார் வேணாலும் விஸ்வா காதலிக்கலாம் ஆனா அவ யாரையும் காதலிக்க மாட்டான் அப்படி காதலிக்கிறதா சொன்னா அது நடிப்பா தான் இருக்கும் உங்க வீடும் சரி மொட்டை மாடியும் சரி நல்லா ரசனையோடு இருக்கு சார் அவனுக்குள்ள ரசிப்பு தன்மையே இல்லமா ஆம்பளைங்கன்னா ஒண்ணு உடம்பு ரசிக்கணும் இல்ல மனசு ரசிக்கணும் அவன் இந்த ரெண்டையுமே ரசிக்க மாட்டேங்கிறான் நானும் சீரியஸா ஐ லவ் யூ சொன்னேன் எனக்கு பிடிச்ச மாதிரி ஐ லவ் யூ சொல்லுன்னு சொன்னான் பெட்ரூம்ல சொன்னேன் கிச்சன்ல சொன்னேன் டைனிங் ஹாலில் பாத்ரூம்ல ஆயிரம் தடவைக்கு மேலே சொன்னேன் அப்புறம் தான் புரிஞ்சுது அவன் ஒரு முட்டால் ஆக்கிட்டு இருக்கான நேரம் அவன்கிட்ட போய் என் லவ் சொன்னேன் எப்படி தெரியுமா ஐ டோன்ட் லவ் யூ
சிவகாமி, இவரை பார்த்த உடனே ஏதோ ஒண்ணு கேட்கணும் போல தோணுது. உனக்கு ஏதோ தோணுதா? எனக்கும் தோணுது, ஆனா எப்படி எடுத்துக்கு வர? இல்ல, நீங்க தைரியமா தாராளமா கேட்கலாம். ஏன், நான் கேட்கக்கூடாதா? இல்ல, நீங்களும் கேட்கலாம், அவங்களும் கேட்கலாம், யாரும் வேணாலும் கேட்கலாம். உங்களை மாதிரி கேரக்டர் என் குடும்பத்துல ஒரு மருமகனா வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. உனக்கு அதே தான் தோணுச்சு? நீங்க என்ன கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க பொண்ணு அழகா இருக்காங்க. நான் கீழே சொன்னேன்னே, உங்களை மாதிரி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு. அந்த அளவுக்கு உங்க ஃபேமிலி எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா நான் வேற பொண்ணு லவ் பண்றேங்க. முகம் தெரியாத காதலி. இந்த மாதிரி பூக்கள் பார்க்கும்போது எனக்கு அவன் ஞாபகம் தான் வரும். காதல் ஒரு நல்ல விளையாட்டு. அந்த விளையாட்டை விஸ்வாவோட விளையாட வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் அவனை தீண்டவும் முடியாது, தீர்த்தவும் முடியாது. நான் உங்களை சனிலான் விளையாட்டு சொன்னேன், சீரியஸ் எடுத்துக்காதீங்க. சார், நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னது சீரியஸான விஷயம், அதை நீங்க விளையாட்டு எடுத்துக்காதீங்க. ஓகே சார், ரைட், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஹலோ. ஹலோ. அம்மாடி, புக்கை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். மனசுல என்ன இருக்கோ அதான் ரெடி பண்ணிருக்காரு. அந்த கவிதையை பத்தி கவிதை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா கொடுத்து வேண்டியதானே? இல்லப்பா, கரெக்ட் பண்ணணும். அவர்கிட்ட கொடுத்து அவரே கரெக்ட் பண்ணுவாரு. இல்ல, நானே கரெக்ட் பண்ணிக்கிறேன். வேண்டாம், அவங்க தப்பு அவங்களே திருத்திக்குவாங்க. சரி சார், கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட். வரமா. என்ன தப்பு? விஸ்வாதா. ஏன் இப்பதான் ஸ்வப்னாவை மீட் பண்ணிட்டு வர? அவ சொன்னதெல்லாம் கேட்டா ரொம்ப பயமா இருக்கு. சும்மா இருமா, என் பொண்ணு தான் உங்க காதலின்னு சொல்றதுக்கு எனக்கு நுண்ணி நாக்கு வரைக்கும் வந்துருச்சு தெரியுமா? ஆனா என் பொண்ணு தான் உங்க காதலின்னு சொல்றதை விட நான் தான் உங்க காதலின்னு நீ சொன்ன அப்படி இருக்கும்ல? இல்லம்மா, எனக்கு பயமா இருக்குமா? ஏமா, இப்ப பார்த்தாலும் பயமா இருக்கு, பயமா இருக்குங்க. நான் காதல்ல தோத்து போயிடுவேன்னு பயப்படலப்பா. நீங்க ரெண்டு பேரும் நல்ல காதலர்கள். உங்களுக்கு முன்னாடி தோத்து போயிடுவேனோன்னு பயமா இருக்கு. அம்மாடி, காதலிக்கும் போது பயம் இருந்தாதான் கல்யாணம் சந்தோஷமா இருக்கும். சேரம். டேய், ஒரு சந்தோஷமான விஷயம்டா, என் காதலி என்ன கண்டுபிடிச்சிட்டா. எனக்கு தெரியாம என்ன போட்டோ எடுத்து ஒரு லெட்டர் எழுதி அமைச்சிருக்கா. இது சொல்லணும் உனக்கு தெரியல, ஆனா நீ அப்பாவோட போயிட்டேன். ஏய், இந்த லெட்டர் படிச்சு பாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நாளைக்கு காலையில என்ன கோயிலுக்கு வர சொல்லியிருக்கா. அங்க பாக்குற இடம்லாம் அவ பேர் இருக்குமா. என் காதலி இங்கதான் எங்கயோ இருக்கிறான்னு நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னடா ஏய், மூஞ்சில ஒரு மாதிரியா இருக்கு, ஏதா பிரச்சனையா? டேய், சொல்ற. இல்ல, நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொன்னால அந்த பொண்ணு திடீர்னு வந்து நான் உன்னை காதலிக்கல, என்ன மறந்துறேன்னு சொல்லிட்டேன். நான் ஒரு 10-15 நாள் அப்பா அம்மா கூட ஊட்டிக்கு போயிட்டு வந்தேன்ல, டெய்லி நைட்டு டியூட்டி முடிஞ்சு லேட்டா தான் நான் வீட்டுக்கு போறேன். 2 நாளைக்கு 1 தடவை 3 நாளைக்கு 1 தடவை அவளை பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கு என்ன? அதைத்தான் நானும் கேட்டேன். கொடி பக்கத்துல இருக்கிற மரத்துல தானே படருங்கிறா. பலாருன்னு அறைய வேண்டிதானே? ஐயோ, ஓங்கண்ண, நீ கட்டின புடவையோட தானே வான்னு சொன்ன. அட, அவன் ஒரு புடவைய வாங்கி கொடுத்து கட்டிட்டு வான்னு சொல்லிட்டாங்கறா. ஃபீல் பண்றியா? எனக்கு என்ன ஃபீலிங்? எனக்கு எந்த ஃபீலிங் இல்ல. நானா காதலிச்சேன், எல்லாரும் சேர்ந்து காதலினாங்க, நான் காதலிச்சேன். இப்ப அவ இல்லன்ட்டா? நான் இல்ல. எனக்கு உன்ன நினைச்சா தான் விஸ்வா ஃபீலிங்கா இருக்கு. என்ன நினைச்சா? இல்ல, காதலிக்கிற பொண்ணு நேரடியா வந்து காதலிக்கிறேன்னு சொல்லி தொலைய வேண்டியதானே. அதை விட்டு போட்டோ எடுத்து கோயிலுக்கு வர சொல்லி பேரெல்லாம் எழுதி ஏதோ டெஸ்ட் வைக்கிற மாதிரில இருக்கு. 2 நாளைக்கு 1 தடவை பார்த்ததுக்கே கொடி பக்கத்தில் இருக்கிற மரத்துல தானே படரும்ட்டு போயிட்டா. ஆனால் நீ எனக்காவது வாழ்க்கையில தான் காதல் வந்துச்சு. எனக்கு வாழ்க்கையே காதலா இருக்கு. என் பேர் இருக்கணும்னு எழுதினாலே வேற வேற பேர் இருக்கு.
கொஞ்சம் பேசலாமா? என்ன, உங்க கவிதையை பத்தி பேச போறீங்களா? இல்லங்க, உங்களை நான் லவ் பண்றேன். லவ்வா? என்ன விளையாடுறீங்களா? இல்ல, உண்மை இல்லையே. உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களதான். என்னையா? நினைக்க கூடாதா? நீங்க என்ன வேணாலும் நினைங்க, ஆனா என்ன நினைக்காதீங்க. ஏன்னா நான் உங்களை நினைக்கல, நான் வேற படம் நினைச்சிட்டு இருக்கேன். ப்ளீஸ், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உண்மையா? நீங்க என்ன காதலிக்கலையா? நான் உங்களை காதலிக்கிறேன் விஸ்வா. நீங்க சீரியஸா சொல்றீங்க, விளையாடுறீங்களா? நீங்க வேணும்னா 10 பேருக்கு முன்னாடி என்ன காதலிக்கிறேன்னு சொல்லி விளையாடலாம். ஆனா நான் உங்க பக்கத்துல வந்த உடனே நான் உங்களை காதலிக்க ஆரம்பிச்சுட்டு. ஜோதி, நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொன்ன பார்த்தீங்களா? இது வரைக்கும் நான் உங்க முகத்தை பார்த்ததே இல்லை. முகமே பார்க்காத ஒரு பொண்ணு மேல காதல் வருது, முகம் பார்த்து உங்க மேல வரல. அது உங்க தப்பு இல்ல, எனக்கு உங்களை பிடிக்கல. பொண்ணுங்கன்னா பூ மாதிரின்னு சொல்லுவாங்க, நான் அந்த பொண்ணை பூவாவே நினைக்கிறேன். நான் கூட பூ மாதிரி தான் விஷ்வா. நான் சொன்னது நீங்க புரிஞ்சுக்கல நினைக்கிறேன். நீங்களா பூவை வச்சுக்கிற பொண்ணு, அவங்க பூவாவே இருக்கிற பொண்ணு. சாரி. என் காதல் தான் உங்களுக்கு பிடிக்கல. என் கவிதையாவது புக்கா போடுவீங்களா? கொண்டாங்க, நல்லா அந்த பிரிண்ட் பண்றேன். வாசமிக்க மலர்களை கொண்டு வாசமிக்க இதயங்கள் பரிமாறிக்கொண்டோம். என் நெஞ்சில் வாசம் செய்பவனே, இங்கே வாசம் செய்கிறேன். திட்டவும் முடியல, திட்டாம இருக்க முடியல. திட்டுங்களே, ப்ளீஸ் திட்டுங்க. லுக், இப்ப நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? இது என்னோட கவிதைகள், சில சாம்பிள்ஸ் இருக்கு, பிடிச்சிருந்தா முழுசா கொடுத்துடுறேன். கொண்டாங்க, கிளம்புங்க. படிங்க. நான் படிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. ப்ளீஸ் நீங்க படிங்க, நான் கிளம்பிடுறேன். கிளம்புற, அப்புறம் படிங்க. உங்களுக்கு என்ன பைத்தம் பிடிச்சிருக்கா? படிங்க, பிடிக்கும். கிளம்புங்க. சரி, கிளம்புங்க. ஹலோ, ஹலோ விஸ்வா. அப்பா ஒண்ணு இல்லப்பா, கொஞ்சம் ரூம் வரைக்கும் வந்துருப்பாரியா? சரிங்கப்பா, இப்ப வந்துடுறேன். வெளியாங்க அ
ஹலோ, நான் தான் பேசுறேன். என்னம்மா? நம்ம காதலிக்கும் போது நீங்க அடிக்கடி சொல்வீங்கல்ல, என்ன காதலிக்கும் போது எழுதுற கவிதை எல்லாம் காதல் ஜெயிச்சிருச்சுன்னா நினைவுச்சினமாயிடும், தோத்துருச்சுன்னா குப்பை தொட்டிக்கு போயிடும். மனசும் அப்படித்தான. ஜோதியோட கவிதை எல்லாம் நினைவுச்சினமாயிடுச்சு. தமிழன் எக்ஸ்பிரஸ்ல இருந்து மிஸ்டர் சுதாங்கன் போன் பண்ணியிருந்தாரு, பிரிண்டிங் விஷயமா, அதை என்னன்னு கேட்டுக்கோங்க. சரி சார். இதென்ன ராப்பரா? ஆமா சார். ஓ, இந்த ராப்பரா? ம், நல்லா இருக்கு. இந்த எல்லாரும் வந்து ப்ளூல இருக்கு பாத்தீங்களா? ஆமா, நான் மாத்திருங்க. சரி சார். உண்மையான காதல் என்னைக்குமே சொல்ல மறந்துட்டேன். என்னம்மா? சாயந்தரத்துல இருந்து அந்த கமிஷனரோட பொண்ணு ஒரு நாலஞ்சு வாட்டி போன் பண்ணிருச்சு. என்ன விஷயம்? ஒண்ணுலப்பா, இந்த ரேப்பர் விஷயமா போன் பண்ணிருக்கோம். இன்னைக்கு ரெடி ஆயிடுச்சு, நாளைக்கு பேசிடுறேன். ரெடி ஆயிடுச்சா? ம், சரி, நீ சாப்பிடுப்பா. என்ன சரியாவே சாப்பிட மாட்டேங்கிற நீ? ஒருத்தன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அதுல தோத்துட்டாங்கிறதுக்காக மத்தவங்க அந்த பிசினஸ் ஆரம்பிக்காம இருக்கிறது இல்லம்மா. அதுக்காக தோத்து போனவ அதே பிசினஸ் எப்படி செய்வா? நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய பேர் நிறைய தடவை காதலிச்சு அதுல எப்பவாவது ஜெயிச்சு அந்த காதலையும் தோத்து போறதாமா இப்போதைய காதல்? காதல்ல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. நீங்க பிரச்சனை பண்ணாம காஃபி சாப்பிடுங்க. சார், ஒரு நிமிஷம். ம், சொல்லுங்க. நேற்று ஈவினிங் நீங்க வெளியே போனதுக்கப்புறம் அஷ்டன் கம்சர் பொண்ணு நாலஞ்சு வாட்டி ஃபோன் பண்ணாங்க சார். சரி, நான் பார்த்துக்கேன். ஓகே. ஏன் சார் இத்தனை ஃபோனு? தெரியலையே. என்னப்பா அது, அந்த பொண்ணு அடிக்கடி உங்கள்கிட்ட ஃபோனில் ட்ரபிள் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்ன விஷயம்? என்னன்னு தெரியலையே. தெரியல, கரெக்ட் பண்ணிடுவோம். பண்ணிடு. அடடா, என்னப்பா? ஒன்றும் இல்லை, நேற்று அந்த பொண்ணு அந்த கவிதையெல்லாம் கொடுத்து படிக்க சொன்னாங்க, படிச்சுட்டு மொத்தமாக பதில் சொல்லிடுவோம். என் இனிய காதலன் விஸ்வாவுக்கு அன்பு காதலி ஜோதியின் காதல் கவிதைகள். என்னப்பா இது ரூட் மாறுது? அதான் எனக்கே தெரியல. ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ற அந்த பொண்ணு சொல்லியிருக்க, தெரிஞ்சு இப்படி பண்ற பாரு. என்ன
ஜோதி இருக்காங்களா? ஜோதி, ஜோதி உனக்கு போன்மா? ஹலோ, யார் பேசுறது? ஜோதி, நான் விஸ்வா பேசுறேன். விஸ்வா, விஸ்வா, ஹலோ, நான் ஜோதி பேசுறேன். ராப்பர் ரெடி ஆச்சு, நீங்க பப்ளிஷிங் ஹவுஸ் போய் பாத்துக்கலாம். சரிங்க. என்ன தேடி இனிமே நீங்க வீட்டுக்கு ஆபீஸுக்கு போன் பண்ண வேண்டாம். எதுவா இருந்தாலும் நீங்க பப்ளிஷிங் ஹவுஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது? நீங்க கொடுத்தது என்ன கவிதையா? அத படிச்சு நான் புத்தகமா வர போடணுமா? அத படிச்சு கிழிச்சு குப்பத்தொட்டியில போட்டுட்டேங்க. Thank you, thank you, thank you very much. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வேற பொண்ணை லவ் பண்றேன்னு. அப்புறம் என்ன சும்மா டிஸ்டர்ப் பண்றீங்க? அறிவில் உங்களுக்கு? Thank you, thank you so much. இனிமே உங்க மரியாதை நீங்க காப்பாத்திக்கோங்க. The last warning. வேற மாதிரி நடந்துகிட்டீங்கன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். Thank you, thank you. அப்பா, ரேப்பர் ரெடி ஆயிடுச்சா? தப்பான பப்ளிஷர்ட்ட கொடுத்துருமாமா? இல்லப்பா, சரியான இடம் தான். ஏய், கவிதை என்னாச்சு? இன்னும் படிக்கலையாமா? இன்னும் படிக்கலையாங்க. இந்தாங்க ஃபைல புடிங்க, எனக்கு வேலை இருக்கு. பைத்தியக்காரச்சி, என்ன காதல்டா இது? என் பொண்ணு என்கிட்டயும் நடிக்க வச்சிருச்சு. மாடிக்கு போலாமா? சிவகாமி ஜாகிரதையா இரு. அக்கா வாங்கக்கா, விளையாடலாம். நான் கொஞ்சம் தனியா இருக்கணும், நீங்க விளையாடுங்க. நீங்க தானே எங்களை கூட்டிட்டு வந்தீங்க. அக்கா விளையாட்டு முடிஞ்சு போச்சு, போக்கா. விளையாடலான்னு போய் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டீங்க. வாங்கடா, நம்மளால போய் விளையாடலாம். என்ன டல்லா இருக்க? ஒண்ணும் இல்லையே. பசிக்குதா? இல்ல. ஜூஸ் எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாமா. வேற என்ன சாப்பிட சொல்லு? பிளாக் ஃபாரஸ்ட் கேக், ஐஸ்கிரீம். கடை வரைக்கும் நான் போயிட்டு வரணும்னா? அரை மணி நேரம் தானம்மா. நான் இன்னும் சமைக்கவே ஆரம்பிக்கலாமா? அப்ப நான் போட்டா? வேணாம் வேணாம் வேணாம், இந்த துணியெல்லாம் காய் போட்டுறியா? வந்துடுற. ஏய், நிஜமாவே ஐஸ்கிரீம் அங்கதான் அனுப்புறியா? என்னம்மா, நீயும் அப்பா மாதிரியே சந்தோஷம். நான் ஒண்ணு உங்க அப்பா மாதிரி இல்ல, அது டியூப் லைட். அம்மா, அம்மாடா, ஐஸ்கிரீம்க்கு இப்படி ஒரு முத்தமா? விஷ்வா லக்கி ஃபெலோடி. ஹலோ, இஸ் இட் மிஸ்டர் மகேந்திரன்? எஸ். நான் லண்டன்ல இருந்து பாண்டியன் பேசுறேன். பாண்டியன்? என்ன உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. நீங்க என்ன விஷயமா ஃபோன் பண்றீங்க? செப்டம்பர் அக்டோபர் வாக்கில கல்ச்சுரல் ட்ரூப்போட நீங்க லண்டன் வந்திருந்தீங்களா? ஆமா, வந்திருந்தாங்க. அந்த அந்த ட்ரூப்ல ரெண்டு பொண்ணுங்க. ஆமா, இருந்தாங்க. ஐ நீட் சர்டன் இன்ஃபர்மேஷன் அபௌட் தி டூ गर्ल्स. இஃப் யூ டோன்ட் மைண்ட், அவங்களை பத்தின டீடைல்ஸ் எனக்கு நீங்க தர முடியுமா மிஸ்டர் மகேந்திரன்? ஒரு பொண்ணு அசிஸ்டன்ட் கமிஷனரோட பொண்ணுங்க, அவங்களை பத்தி இன்ஃபர்மேஷன் தர முடியாது. சாரி, பிரச்சனை ஆயிடும். இன்னொரு பொண்ணு பேரு ஷோபா, அவங்க நம்பர் தர முடிச்சுக்கங்க. ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் ஃபார் எ செகண்ட். சொல்லுங்க. வரக்கூடாது.
அம்மா போன் அடிக்குது. அது எப்பவும் அடிச்சிட்டுதாமா இருக்கும். ட்ரெயினுக்கு நேரமாச்சு, வா. இல்லம்மா, யாருன்னு பாக்கலாம், டைம் இருக்கு. சரி பாரு. ஹலோ ஹலோ ஹலோ, நான் லண்டன்லேருந்து பாண்டியன் பேசுறேன். என்ன உங்களுக்கு தெரியாது? செப்டம்பர் அக்டோபர் வாக்கில் நீங்க கல்ச்சுரல் ப்ரோக்ராம்க்காக லண்டன் வந்திருந்தீங்களா? அக்கா அம்மா கடைக்கு போயிருக்காங்க, உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. சரி நீ போ. என்ன இங்க இருக்க சொன்னாங்க? நீ போ ஆண்டாள். சரிக்கா. அது எப்போ ஓயாதுமா, ட்ரெயினுக்கு நேரம் ஆச்சு, வா. பேசுறமா, நீ கேட்ட பிளாக் ஃபாரஸ்ட் கேக் கிடைக்கல, நான் வேற என்ன வாங்கட்டும்? டேய், நான் உன்ன சுடட்டுமா? சுடு, நல்லா சுடு. என்னமா டல்லா பேசுற? மாடியில விளையாடிக்கிட்டு இருந்தேமா. குடு, நான் சுடுறேன். ஓகே, பை. பைமா. வேண்டா, வா, இங்க வெச்சிருவோம். வா விளையாடலாம். விஸ்வா பேசுறேன். விஸ்வா,
நீங்க வந்துட்டீங்களா? நீங்க நீங்க அங்கே இருங்க, ஜோதியோட பேசிட்டுங்க. நான் ஜோதியோட அம்மா பேசுறேன். அங்கே இருங்க, இதோ வந்துட்டேன். 5 நிமிஷம். அப்பா மலர்களை கொண்டு வாசம் மிக்க இதயங்கள் பரிமாறிக்கொண்டோ. விஸ்வா, ஐ லவ் யூ ஜோதி. ஐ லவ் யூ விஸ்வா. விஸ்வா, I love you.